श्रुतिस्मृति पुराणो तदमघोषण निस्तुलं भक्तवात्सल्यजलधिं पूर्णानुग्रहकारिणं उपन्यासमहारत्नं अज्ञातकटुभाषणं अनन्तरामयोगीन्द्रं मद्गुरुं श्रेयसे भजे मुहुकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् ऊहुनिरिच्छुवर्वै त्रिगण्भुतून्नाट्ये उरोहं मेन्दु वन्वद् वाशं தானுடைய குரம்பை விரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடைய கமல திருவினுக்கரசே திருகுள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடைய தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துடந்தாய் ஸ்ரீஹரையே நம ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மனே நமஹ குரு பவன புரேஷாய நமஹ சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ வாக்தேவ்யை நமஹ ஓம் ஹனுமதே நமஹ ஸ்வஸ்த்யஸ்து சமஸ்த மங்களாய சந்து சமஸ்த ஐஸ்வர்ய ப்ராப்திரஸ்து ஸ்லோகைகதேஷ ஸ்ரவண பட்டன மாத்ரேன பக்துஷ்ய ஸ்ரோத்ரீணாம் தர்மாதிநிகித புருஷார்த்த சித்திப்ரதே சமஸ்தகரிகல்மஷாபனோதனபடுதரே ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கிதாயாம் அத்ய வர்த்தமான கதா பிரசங்கஹ பூர்வகதா சங்கிரஹஶ்ச ஸ்ரீஹரயே நமஹ சீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவான் சர்வேஸ்வரன் கர்தமருக்கும் தேவகூதிக்கும் பிள்ளையாக கபிலவாசு தேவமூர்த்தியை அவதாரம் பண்ணி தன் தகப்பனார் துறவியாக கிளம்பி போன பிறகு சரஸ்வதி நதி தீரத்தில் அப்பாவுடைய ஆசிரமத்தில் தாயாருக்கு எடுத்து சாங்கியயோகத்துடைய தத்துவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாள். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வைக்கக்கூடிய ஆசைதான் பந்தத்துக்கு காரணம். பரமபுருஷனாக இருக்கக்கூடிய பகவான்கிட்ட ஆசையை வச்சுவிட்டா அது முக்திக்கு ஏதுவாக போயிடும். ஏற்கனவே பிறவி குணமாக வந்திருக்கக்கூடிய பாசத்தை கத்து செய்யறதுக்கு பக்தியை தவிர வேறு கத்திருக்கோள் கிடையாது. அந்த பக்தி அடையணும்னா மகான்கள்கிட்ட போய் அவள் சரணத்தை விழுந்து சேவிக்கணும். மகான்களுடைய லட்சணத்தெல்லாம் சொன்னாள். எது நித்தியம் எது அனித்யம் இதை பிரித்து சொல்லணும்னு 25 தத்துவங்களாக பிரித்து உபதேசம் பண்ணாள். பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய மாய, மகத்தத்துவம், அகங்காரம், சித்தம், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், இந்த 24 தவிர 25 தத்துவமாக இருக்கக்கூடிய புருஷ தத்துவம் தான் வாஸ்தவமான சத்தியம். அதில் போய் மனசு செலுத்தணும்னு உபதேசம் பண்ண சொல்ற போது புரியக்கூடிய விஷயங்கள்லாம் மனசுக்கு தெரியறது, ஆனால் அனுபவத்தில் வரலையே, ஏன் வராமல் இருக்கு, அப்படி அனுபவத்தில் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்ட தாயாருக்கு மறுபடியும் எடுத்து உபதேசம் பண்ண ரொம்ப நாளாக சரீரத்துக்குள்ள இந்த ஜீவன் இருந்ததுனால
சரீரத்துக்கு வரக்கூடிய சுகதுக்காரிகள் நல்லது கெட்டதெல்லாம் தன்னையும் பாதிக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். இந்த பிரம விலகணும்னா வந்து பகவானை உபாசிக்கணும், அப்புறமா தத்துவ விசாரம் பண்ணணும். அந்த பகவத் உபாசனை எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்காக 28வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தை முதல்ல சொன்னேன். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி சொல்லக்கூடிய 8 அங்கங்கள் மனசை சுத்தம் பண்ணுறதுக்காக. மனசு சுத்தமா இல்லாமல் பகவான் தியானம் பண்றேன்னு ஒருத்த ஆரம்பிச்சா அது பிரயோஜனப்படாது. ஒன்றும் இல்லை, வாசல்ல வந்து பால்காரம் பால் கொடுக்குறான், அந்த பாலை வாங்கணும்னா ஒரு பாத்திரம் சுத்தமான பாத்திரத்துல வாங்கினாதானே உபயோகப்படுத்த முடியும். ஒரு தீர்த்தம் ஒரு பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா அந்த பாத்திரம் சுத்தமா இருந்தா தானே அந்த ஜலத்தை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். மனசுங்கிற பாத்திரம் தான் பகவானை ரிசீவ் பண்ண வேண்டிய பாத்திரம். அது சுத்தமாயிருந்தேனா தியானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால மனசை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இத்தனை யோகங்களையும் உபதேசம் பண்ணேன். புராணங்கள்ல இதிகாசங்கள்ல பார்த்தேன்னா ஏராளமான பிரமாணங்கள். பாகவதத்தையும் எடுத்து போட ஹிரண்யகிஷ்பு தபஸ் பண்ணதா கிடையாது. தேவ வருஷத்துல ஒரு 100 வருஷ காலம் ஒரு பொட்டு தீர்த்தம் கூட குடிக்காம ஒரு கால் கட்டவர்களால் ஊனிண்டு ரெண்டு கையும் தூக்கி மேல வச்சிருந்து அப்படி தபஸ் பண்ணிருக்காரு பிரம்மாவை குறிச்சு. ஆனா அவனுடைய சித்தசுத்திய கோபம் எடுத்து எதிர்த்தாப்புல வந்திருக்க குடுவன் பகவான் நாராயணன் தெரியுது. நரசிம்மமூர்த்தியை பார்த்த உடனே இவன் தான் நாராயணன் தெரிஞ்சு விட்டான். ஆனா நமஸ்காரம் பண்ணும் பக்தி பண்ணுங்கிற எண்ணம் வரல. யுத்தம் பண்ண போறேன், இவனை வதம் பண்ண போறேன்னு நிறைய சுவைக்கிண்டு வேகத்தோட புறப்பட்டான். இது பின்னாடி வரப்போகுது பிரகலா சரித்திரத்துல நூனம் விஷ்ணுரயம் நிகன்மி அமுமிதி பிராமியதாபீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரபந்தமுதிருதா தோர்பியாம் பிருத்துபியாமமும் வீரோ நிர்கலிதோத கட்கபலகே கிண்ணம் விசித்திரமானி வியாபிண்மன் புனராபபாத புவனகிராசோத்யதம் துவாமகோ. அவனுடைய சித்தசுத்தியை கெடுத்தது கோபம். கோபத்தால பார்வை இழந்தவன் விட்டாள் பட்டத்தில் நிஷாந்த பிராகீனம் குலகதக கஸ்தே பலமிதி He was blinded by his own anger. அதனால எழுத்தாப்புல பகவான் நின்னா கூட அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கிற எண்ணம் வராம போயிடுச்சு. ராவணனை போல தபஸ் பண்ணவா கிடையாது. ராமாயணத்துல எத்தனை தீவிரமா தபஸ் பண்ணிருக்கான், சாமகாலத்தால பரமேஸ்வரனை திருப்தி பண்ணிருக்கான். ஆனா அவனுடைய சித்தசுத்தி காமத்தால கெட்டு போயிடுச்சு. அந்த பரஸ்திரீகள்ட்ட இருக்கக்கூடிய மோகம்ங்கிற ஒரு பெரிய தோஷம் இல்லாம இருந்துட்டா அவனை பிடிக்க முடியுமா? அவனுக்கு ஈடு வேற ஒருத்தர சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஸ்காந்தத்தை பார்த்தேன்னா சூரபத்மம் ரொம்ப கடுமையா தபஸ் பண்ணிருக்காள். சரீரத்துல இருந்து அப்படியே கதுப்பு கதுப்பா தக்காளி பழத்தை நிற்கிற மாதிரி சரீரத்துடைய பாகத்தை வெட்டி ஆகுதியா கொடுத்தவன் சூரபத்மம். ஆனா அவனுடைய சித்தசுத்தியை கெடுத்தது அகங்காரம். தனக்கு நிகரா யாரும் கிடையாது நினைச்சு முருகனை அவமதிச்சு இருந்துட்டோம், அதனால அழிஞ்சு போயிட்டான். இவாளுக்கெல்லாம் இந்த தபஸ் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு இல்லைன்னு சொன்னா கூட அவன் சித்தசுத்தியை கெடுத்தது லோபம், பேராசை, மண்ணாசை. முக்கியமா தர்மபுத்திரர்கள் ஆஃபர் பண்ண டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லிபரல். பாதி ராஜ்யம் கொடுக்க முடியலையா, 5 நகரங்களாவது கொடுக்க சொல்லு. 5 நகரம் கொடுக்க முடியலையா, 5 கிராமங்களாவது கொடுக்க சொல்லு. 5 கிராமங்கள் கொடுக்க முடியலன்னா 5 வீடாவது கொடுக்க சொல்லு. இதை விட சுலபமா யாரும் சொல்ல முடியும்? ஆனா ஊசி மூன நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு பகவான்கிட்ட திரஸ்காரம் பண்ணி பேசினதுனால்தான் அந்த குலம் முழுக்க துரியோதனுடைய குலம் முழுக்க அழிச்சுன்னு பகவான் கங்கணம் கட்டின்றார். யாவத் ஹி தீக்ஷ்ணயா சூச்சியா வித்யேதக்ரேண கேசவா தாவதப்யபரித்யாஜ்யம் பூஹுமேர்ண பாண்டவான் பிரதி. கிருஷ்ண அஷ்டோத்திரத்துல ஒரு நாமா துரியோதன குலாந்தகாய நமஹா. துரியோதனுடைய குலத்தை தீர்த்து கட்டணும்னு பகவான் கங்கணம் கட்டிட்டார்னா அதுக்கு காரணம் இவருடைய பேராசை. பாண்டவாளுக்கு அவன் இழைச்ச துரோகம்தான் காரணம். அதனால புராண சரித்திரங்கள்ல பார்த்தேன்னா ஒவ்வொருத்தட்ட ஒரு தோஷம் இருந்துட்டு சித்தசுத்தியை கெடுக்கக்கூடியதாக
ராவணன்ட்ட காமம், இரணிகேசுட்ட கோபம், சூரபத்மன்ட்ட அகங்காரம், துரியோதனன்ட்ட லோபம்ங்கிற பேராசை. அவ அண்ணாம் பண்ண தபஸ்ல ஒரு சின்ன திருல கூட நாம பண்ணத. அவள்கிட்ட ஒவ்வொருத்தட்ட ஒரு தோஷம்தான் இருந்தது. நான் அடிக்கடி நினைச்சுக்கிட்டு அவள்கிட்ட இருந்த அத்தனை தோஷங்களும் சேர்ந்து நம்ம இடத்துல இருக்கு. இன்னும் அவள்கிட்ட இல்லாத தோஷங்கள்லாம் கூட இருக்கு. பகவானா பார்த்து ஏதாவது கருணை பண்ணி கை கொடுத்து தூக்கி விட்டார் ஒழிய நாம கரையறதுக்கு வேற வழி என்ன இருக்கு? இந்த மனசை சுத்தம் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மனசுத்தமானப்பந்தான் பகவானை தியானம் பண்றதுன்னா ஜென்மாவை தியானம் பண்ண முடியுமா தெரியாதே. அப்ப பகவானை தியானம் பண்ற போதே மனசுத்தியை கொடுக்குறாப்பா அப்படின்னு பிரார்த்திச்சு அது ஒரு சைமல்டேனியஸ் ப்ராசஸ் ஆக தியானம் பண்ண பண்ண மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாக தியானம் இன்னும் நன்னா சித்திக்கும். அப்படிதான் பகவான்கிட்ட போய் கண்ணுங்க நீளமா கதறணுமே தவிர பரிபூர்ணமா சித்தசுத்தி வந்த பிறகுதான் தியானம் பண்ணுறதுன்னா அது ஒன்றும் இந்த ஜென்மால முடியுமா அப்படின்னு தெரியாது. இவ்வளவையும் மனசுல வச்சுட்டு தான் பெரியவாள்லாம் ஆண்டாள் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கோய விழையும் ஊதிருமான் நின்றவும் தீயினும் தூசாகும் செப்பேரோ எப்பகவாய் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி இன்னும் எத்தனையோ பெரியோர்களும் தான் சொல்லிருக்கா எனக்கு சித்தசுத்தி இல்லையே அப்படின்னு கருதி இருக்கா. ஆதாரமிலேன் அருளை பெறவேன் சொன்னார் அருள்கிருநாதன். முருகனை நேரடியாக தரிசனம் பண்ணி 16,000 திருப்புகள் பாடின மகா. நமக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,000 திருப்புகள் தான் பக்த லோகத்துக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 16,000 திருப்புகள் பாடினார்னு பெரியவாடினாம் சொல்லி கேள்வி. அப்பேற்பட்ட மகான் ஆதாரமில்லை அருளை பெறவே அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சரீரத்தோடு தான் மீட்டி கொண்டிருந்த தங்கூராவோட தான் போட்டிருந்த சிப்ளாக்கட்டையோட வைகுண்டம் கடந்து போன துக்காராம சுவாமிகள் நான் பதிதன் பாபி கொஞ்ச சரணமே சரணம் வந்திருக்கேன் பதிதமி பாபி சரண அதோ துஜ நான் எத்தனையோ அபராதங்களை எல்லாம் பண்ணிவிட்டேன் உன்னுடைய சரணமே கத்தின்னு சரணாகதி பண்ணிருக்கேன் சம்சாரமா இருக்கட்டும் சமுதிரத்தை ஒரு ஏரியா மொழி கொண்டிருக்கேன் வேற கதியே இல்லாமல் சரணாகதி பண்ணிருக்கேங்கிற ஒரே ஒரு காரணத்தால என்னை தடுத்து ஆட்கொண்டு வந்து சேர்ந்தவனா நீ பண்ணு ஆட வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல ஆயிரக்கணக்கான அபச்சாரம் பண்ண வந்தான் அப்படின்னு தனியே ரெஃபர் பண்ணிக்கிறார். அபராத சகஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார் நபோதரே பதிதம் பீம பவார் நபோதரே அகதிம் சரண அகதம் கரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. இப்படி மகான்கள்லாம் அபராதம் தான் என்னன்னு தெரியாத மகான்கள் தான் தான் ரொம்ப அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு தங்களையே குறைச்சி பேசியிருக்கானா இந்த மனசு சுத்தமாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியங்கள்ல நான் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வர சுரூபமா தோன்ற ஐயாவாள் சுமார் 300 வருஷங்கள் முன்னாடி போதேந்திராளுக்கு காண்டம்பொருளியா இருந்தவா. அவா சொன்னா மனசு ரொம்ப அழுக்கா இருக்கு அந்த அழுக்கான மனசையும் நீ உள்ள புகுந்து அந்த சுத்தமா பண்ணணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா அந்த திருஷ்டாந்தத்துக்கு பரமேஸ்வரனால கூட இன்னி மட்டும் பதிலே சொல்ல முடியல. ஒரு இருட்டா இருக்கக்கூடிய அறையில வழக்கு எடுத்துட்டு போனா அந்த இருட்டு பெறத என்னைக்காவது வழக்கு சொல்லியிருக்கா இருட்டு போகட்டும் அப்புறமா நான் இந்த அறைக்குள்ள வரையன்னு விளக்கு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி உன் மனசுல இருக்கக்கூடிய அசுத்தி போகட்டும் அப்புறமா நான் வரேன்னு நீ சொல்லப்படாது. மாலின்ய சாலின்ய விமானசேமே விஷப்பிரபோ தச்சவிதேகி சுத்தம் திபோ கிரகே கிம் திமிரோ பருத்தே நாயாதி தக்கின்ன பரிஷ்கரோதி. ஐயா வாழ இன்னைக்கு விசேஷமா ஸ்மரிக்கணும். இன்னைக்கு மகா பிரதோஷம். ஒரு பிரதோஷ புண்ணிய காலத்துல தான் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் மகாலிங்கேஸ்வரனா சுவாமி பிரகாசிக்கிறார் திருவடை மருதூர்ல. அந்த மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண விரும்பிச்சிருந்தார். அழுத்த வயசுல ஒரு நாளைக்கு நமஸ்காரம் பண்ணி சம்சாரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடக கிரகம் இது சம்சாராக்கிய விசால நாடக கிரகே. நீ எனக்கு ஒரு ரோல் கொடுத்து நான் நடிக்கும்படியா வச்சிருக்கேன் இத்தனை நாளா நடிச்சுட்டேன் இனிமே இந்த சம்சார பந்தத்தை தாங்க முடியலே நீ அனுகிரகம் பண்ண நமஸ்காரம் பண்ணாள்
அப்புறம் சரீரமே தெரியாம தன்னோட சேர்த்து விட்டாள் மகாலிங்கேஸ்வரர். இந்த பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரன் அம்பாளோடு சேர்ந்து விஷபாலூடாளா பவனி வரக்கூடிய காலம். நாம எல்லாரும் விதிவத்தா பிரதோஷ பூஜையோ பிரதோஷ விரதத்தையோ அனுஷ்டானம் பண்ண முடியலன்னு சொன்னாலும் கூட ரெண்டு விஷயங்கள் அவசியம் செய்யணும். எல்லாரும் சுலபமா செய்யக்கூடியது ஒண்ணு சிவஸ்மரணம், மற்றொன்று சிவநாம கீர்த்தனம். பல வருஷங்கள் முன்னாடி ஒரு பிரேரணை ஏற்பட்டது, எங்க உபன்யாசமா இருந்தாலும் எந்த விஷயத்தை பத்தி உபன்யாசமா இருந்தாலும் ஏகாசினிக்கு ராமநாம பிரதோஷத்தன்னைக்கு சிவநாமாவில் அருணாச்சலநாம என்ன அருணாச்சலத்தை நினைச்சா மோட்சம் இருக்கு, ஸ்மரணா அருணாச்சலம். அதனால அவாவா இருக்கக்கூடிய இடத்துலயே கூட இந்த சிவநாமாவை அனுசந்தானம் பண்ணுறது ரெண்டு நிமிஷம் மேற்கொண்டு சரித்திரத்துக்கு திரும்பி வந்துடுவோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ நம சிவகாங்கே ஜெகதம்பிகே. இப்படி பரமேஸ்வரன் விசேஷமா பிரார்த்திக்க வேண்டிய ஒரு புண்ணியகாலம் இந்த மகா பிரதோஷ புண்ணியகாலம். நித்தியமே சந்தியா காலத்துக்கு பிரதோஷம்னு பேர், தோஷம்னா ராத்திரி, ராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய காலம் பிரதோஷம். பிரதோஷம் ரஜினிமுகம்னு அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கார். திரையோதிசி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய சமயத்தில் மகா பிரதோஷம்னு சர்வதேவதைகளும் பெறுகிறாள் பரமேஸ்வருடைய சன்னிதியில் அவரை உபாசிக்கிறதுக்காக. அந்த பரமேஸ்வருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர ஐயாவாள் அவா எனக்கு மனசில் ரொம்ப அழுக்காக இருக்கு, நீ வந்து அதை சுத்தம் பண்ணும், ஒரு தீபமானது இருட்டு போகட்டும் அப்புறமா நான் வரேன்னு சொல்லுண்ட. அந்த மாதிரி என் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு போகட்டும் அப்புறமா வரேன்னு நீ சொல்லக்கூடாது. மாவிஞ்ஞ சாவிஞ்ஞ பிமான சேமே விஷம் பிரபோத சவிதேகி சுத்தம் திபோ கிரகே கிம் திமிரோ பருத்தே நாஹயாதி தத்கின் அபரிஷ்கரோதி. மனசு சுத்தமாக இருந்தால்தான் பகவத் ஸ்வரூபம் போய் நன்னா நிலைச்சு நிற்கும். அந்த மனசை சுத்தம் பண்ணுறதுக்காக அஷ்டாங்க யோகத்தை சொன்னேன். பட்டத்திரியும் 5வது தசகத்தில் 4வது ஸ்லோகத்தில் ஆசனம் முதலிய யோகங்களால் மனசை சுத்தப்படுத்திட்டு உன் சுரூபத்தை தியானம் பண்ணும்னு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியே குருவாயிரப்பா. விமலமதி ரூபாத்தை ஆசனாஜீர் மதங்கம் கருட சமதி ரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம் ருச்சி துரித கதாதமாலம் ஷீலயேதானுவேதம் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. மேலே எப்படி தியானம் பண்ணது 26 ஸ்லோகங்களால் உபதேசம் பண்ணிருக்க, அதில் நேற்றுக்கு பூர்த்தியில் சொன்ன மாதிரி 8 ஸ்லோகங்கள் சமஷ்டி தியானம், அப்புறம் ஒரு 13 ஸ்லோகங்கள்
அது வந்து வெஷ்டி தியானம். அஞ்சு ஸ்லோகங்களாக தியானம் சித்திக்கிற பொழுது எப்பேற்பட்ட நிலை ஏற்படுங்கிறத சொல்லியிருக்கேன். சமஷ்டி உபநயனம்னா பல குழந்தைகளுக்கு சேர்ந்து ஒரே சமயத்தில் உபநயனம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை கேசத்திலேருந்து பாதமாக பூர்ணமாக ஒரே சமயத்தில் தியானம் பண்ணுறது சமஷ்டி. வெஷ்டினா தனித்தனியாக ஒவ்வொரு அவயவமாக தியானம் பண்ணுறது. பிரசன்னவதனாம் போஜம் பத்மகர்பாருணேக்ஷணம் நிலோத்பலதரஷ்யாமம் சங்கச்சக்ரகதாதரம் லசத்பங்கஜகிஞ்சல்கபீதகௌஷேயபாசசம் ஸ்ரீவத்ஸபக்ஷசம்ப்ராஜத் கௌஸ்துபாமுக்தகந்தரம் மத்தத்விரேபகதயா பரீதம் வனமாலயா பராத்யஹாரவலய கிரீடாங்கதனுபுரம் காஹஞ்சீ குணோல்லசச்ரோணிம் ஹிருதயாம்போஜவிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம் அபீட்சதர்ஷனம் சஸ்வத் சர்வலோகநமஸ்கிருதம் சந்தம் வயசி கீஷோரே மிருத்யானுக்ரஹகாதரம் கீர்த்தன்யதீர்த்தயசசம் புண்ணியஸ்லோகயசஸ்தரம் தியாஹயேத்தேவம் சமக்ராங்கம் யாஹவன்னச்சபதே மனஹ ஸ்திதம் வ்ரஜந்தம் ஆஹாசீனம் சயானம் வா குஹாசயம் ப்ரேக்ஷணீயே கிதம் த்யாயேத் சுத்தபாவேன சேதசா தஸ்மின் லப்தபதம் சித்தம் சர்வாவயவ சம்ஸ்திதம் விலக்ஷ்ய ஏகத்ர சம்யுஞ்ஜாத் அங்கே பகவதோ முனிஹி. அம்மா பகவத் ஸ்வரூபத்தை ஹிருதய குகையில வச்சு தியானம் பண்ணினார். குகாசயம் அப்படிங்கிற பின்னாடி துருவனுக்கு நாலாவது ஸ்கந்தத்தை நாலு உபதேசம் பண்ணுற போது எழுத்தாப்பில் பகவான் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணும் பிரசாதாபிக்கம் சஸ்வதி பிரசன்னவதனேக்ஷணம்னு சொல்ல போகிறேன். ரெண்டு மார்க்கங்களுக்குள்ள எழுத்தாப்பில் பகவான் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணது கம்பேரிட்டிவிட்டி ஈஸி. சின்ன குழந்தை அஞ்சு வயசு குழந்தைங்கிறதுனாலும் இந்த ஈஸி மோட துருவனுக்கு உபதேசம் பண்ணேன். அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நல்ல பழுத்த சுமங்கரியாக இருக்கக்கூடிய தேவகூதிக்கு இங்கே உபதேசம் பண்ணுறேன். உத்தம பதிபதியாக இருக்கக்கூடிய தேவகூதிக்கு உபதேசம் பண்ணுறேன். கர்தமர் காட்டில் போய் பிராப்தா பாகவதி கீதைக்கு பகவான்ட்டு போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னேன். இந்த தேவகூதி சுமங்கலின்னு சொன்னாக்க இங்கே உபதேசம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்போ சரீரத்தை விட்டார் நமக்கு தெரியாது. ஆனால் இவன் மகாபதிபுரத்தை பதிவிரதாஸ்திரீகளுக்கு ரொம்ப சந்த பதிவிரதைகளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ராமாயணத்தில் கௌஷிகிங்கிற நதியாக மாறினால் சத்யபதி விஸ்வாமித்தருடைய அக்கா, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இங்கே தேவகூதி கிடைச்சது. இவ்வளோ ஒரு பெரிய நதியாக மாறிட்டான்னு பின்னாடி கடைசியில் முடிக்கிற போது 33வது அத்தியாயத்தில் சொல்ல போகிற, 3வது ஸ்கந்தத்தில் 33வது அத்தியாயத்தில் சொல்ல போகிற. அப்பேற்பட்ட பதிவிரதிக்கு இங்கே கொஞ்சம் உள்ள ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணும், குகாசயமாக தியானம் பண்ணோம் அப்படின்னு உபதேசம் பண்ணினாள். அம்மா சர்வேஸ்வரனை தியானம் பண்ணுற போது சிரசுக்கு மேலே நவரத்ன கஜிதமான ஸ்வர்ண கிரீட்டம், விசாலமான வரதாட்டம், ஊர்த்வ குன்றம், கருணா கட்டாட்சம், கமனீயமான காத்திரம், கோமளமான வதனம், உன்னதமான நாசிகை, மந்தஹாசம், மகர குண்டலம், குறுகிய கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான பக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்ஸம், கௌஸ்துபம், வனமாலை, முக்தாஹாரம், வைஜயந்திஹாரம், துளசிதாமா, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், அஞ்சு விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய இழுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண உண்டியானம், பட்டு பீதாம்பரம், சலஞ்சலஞ்சு சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்யேயமான கங்கா ஜனகமான சர்வ ஆப நிவாரகமான சர்வ சம்பத்பிரதமான முமுக்ஷு மிருக்கியமான முக்தானுபாவியமான ஸ்ரீநிகேதனமான மங்களச்சரணம், சங்கரேகே, சக்கரரேகே, அங்குஷரேகே, வஜ்ரரேகே, இப்படி தியானம் பண்ணோம். அஞ்சு வயசு குழந்தையுடைய பிராயத்தில்
அந்த உயரத்தோட அந்த ஆகிருதியோட என்னை இருந்தா பார்க்கலே, இதே மாதிரி ஒரு ஆகிருதியோட இதே மாதிரி உயரத்தோட இதே மாதிரி ஒரு பரிமாணத்தோட பகவான தியானம் பண்ணும். சந்தம் வயசி கைஷோரே பிரத்யானுக்ரஹகாதரம். இந்த பகவானை பார்த்துட்டா இனிமேல் உலகத்துல வேற ஒரு விஷயத்த பார்க்கணுங்கிற எண்ணமே வராதான். தர்சனீயதமும் சாந்தம் மனோநயன வர்த்தனம். இதே வார்த்தை இதே ஃப்ரேஸ் துருவனுக்கு உபதேசம் பண்ற போது நாரதம் சொல்றார், தர்சனீயதமும் சாந்தம் மனோநயன வர்த்தனம். தர்சனீயம் தர்சனீயதரம் தர்சனீயதமம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இனிமே பார்க்க வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை, அவனை விட பார்க்க தகுந்த ஒரு வஸ்து வேற ஒன்றும் இல்லை. பரம சாந்தம் அதாவது பார்க்க தகுந்ததா பல வஸ்துக்கள் மனசு ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதா கண்ண ஈர்க்கக்கூடியதா இருக்கும், ஆனா லௌகிகமான வஸ்துவா இருக்கும். அப்படி இல்லாமல் மனசுல கொஞ்சம் கூட தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் சாந்தப்படுத்தக்கூடிய சுரூபம் பகவானுடைய சுரூபம். தர்சனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். மனச பரம திருப்தி பண்ணுமாம். இத வால்மீகி சொன்ன ராமருடைய குணங்கள் சொல்ற போது ரூபோதார்ய குணீஸ்பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினோ. பகவானுடைய ரூபமானது கண்ணை கவரும், அவருடைய ஔதாரியாதி குணங்கள் எல்லாம் மனசை கவரக்கூடியது. அத மனோநயனவர்தனம் அங்க திருஷ்டி சித்தாபகாரினம்னு ராமனுடைய ரூபத்தை சொன்னேன். இங்க மனச முதல்ல சொல்லிவிட்டார், மனசை கவரக்கூடியது குணத்தால, கண்ணை கவரக்கூடியது ரூபத்தால. அதாவது மனச போய் குணங்கள் தொடர்றதுதான் ரொம்ப முக்கியம்னு காட்டுறதுக்காக ரூபத்தை விட பகவானுடைய குணங்கள் மனசை கவரக்கூடிய குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனோநயனவர்தனம். எப்படி இருக்காள் சுவாமி அபீச்சதர்ஷனம் சஸ்வதி. பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு அழகு எப்போதும் அப்படி இருக்கு. அழகு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு தெரிஞ்ச அழகல் தான் ஏதோ மேக்கப் பண்ணிட்டா அந்த சமயத்தில் அழகா இருக்கு, மூஞ்சி அலம்பி அலங்காரம் பண்ணிட்டு அழகா இருக்கு, கொஞ்ச நாய்க்குள்ள அந்த அழகானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுறது. வி ஆர் பேக் டு அவர் நார்மல் செல்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதும் அழகா இருக்கக்கூடிய பிரபு அபீச்சதர்ஷனம் சஸ்வதி. எல்லா லோகங்களும் அவன் சரணத்து வந்து நமஸ்காரம் பண்ணுறது. சர்வலோக நமஸ்கிருதம். அஞ்சு வயசு குழந்தைக்கு நான் கிஷோரன்னு பேர். திவ்ய கிஷோர வேஷம்னு பட்டத்துக்கு சொன்னாரோனோ அந்த கிஷோர கோலத்துல சந்தம் வயசி கிஷோரே அஞ்சு வயசு குழந்தையாக தியானம் பண்ணு. நான் ஏன் இப்படி அஞ்சு வயசு குழந்தையா இருக்கான்னு பாகவதத்துல ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். பக்தாளுக்கு கஷ்டம் வந்துவிட்டா அவளை காப்பாற்றணும்னு ஓடி போய் அவளை ரட்சிக்கணும்னு துடிக்கலாம். சுவாமிக்கு மனசு துடிக்கலாம். 50 வயசு ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, கிடுகிடுன்னு வேகமா ஓட முடியாது. அஞ்சு வயசு குழந்தை நினைச்சா ஓடும் நினைச்சா வரும், அது ஒன்றும் சமம் தெரியாது. 100 முறை ஒரு நாளைக்கு ஓடி போகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அது ஒன்றும் சமமா தெரியாது. பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காகவே ஓடி போய் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சரியான ஒரு பருவத்தில் இருக்கணும்னு அஞ்சு வயசு குழந்தையா பகவான் பக்தாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறாளாம். சந்தம் வயசி கைஷோரே பிரத்யானுக்ரஹ காதரம். இதெல்லாம் நேரடியாக பாகவதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய காரணம். இன்னொரு காரணம் நாம அனுமானத்தால தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு தாயாருக்கு வேற எந்த உருவம் வேணா உலகத்துல மறந்து போயிடலாம், ஆனா தான் பெத்த குழந்தையுடைய முகம் என்னைக்காவது மறக்குமா? நான் ஏற்றாப்புல நிக்கிறேனேமா, இதே மாதிரி ஒரு உருவம், இதே மாதிரி உயரம், இதே மாதிரி வயசு, இதே மாதிரி ஆகத்தி, தியானம் பண்ணுங்கோமா. சந்தம் வயசி கைஷோகே பிருத்யானுக்ரஹ காதரம் கீர்த்தன்ய தீர்த்தயசம். ரொம்ப கொண்டாட வேண்டிய புண்ணியமான கீர்த்தி கொண்டவனாம். கீர்த்தன்ய தீர்த்தயசம் புண்ணியஸ்லோக யசஸ்கரம். புண்ணியஸ்லோக யாரை பத்தி பேசினா புண்ணியமா வாழ்க்குதான் புண்ணியஸ்லோகர்கள்னு பேர். அவளுக்கெல்லாம் சிறந்த கீர்த்தியை தேடி கொடுக்கக்கூடிய பிரபு புண்ணியஸ்லோக யசஸ்கரம். சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுக்ரஹ காதரம் கீர்த்தன்ய தீர்த்தயசம் புண்ணியஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ரங்கம். இப்படி ரூபத்தை தியானம் பண்ணோம். மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாமல் இருக்கிற முட்டும் யாகவன் நச்சபதே மனஹ. உட்கார சொன்னா உட்காருவன், கொஞ்சம் நடக்கிறியான்னு கேட்டா நடப்பன், கொஞ்சம் நடந்து வந்துட்டியே ரொம்ப கடப்பா இருப்பியே, கொஞ்சம் விஷ்ராந்தி பண்ணிக்கோ படுத்துக்கோன்னு சொன்னா படுத்துப்பன். உட்காரது நிக்கிறது நடக்கிறது படுத்துக்கிறது எல்லாமே
உன் ஹிருதயத்துக்குள்ளமா ஸ்திதம் விரஜன் தமாசீனம் சயானம் வா குஹாசயம் பிரேக்ஷணீயே கீதம் தியாயேத் சுத்தபாவேன சேதசா சுத்தமான சித்தத்தோடு கூட பகவானுடைய ஸ்வரூபத்தை இப்படி தியானம் பண்ணணும். அப்படி பகவத் ஸ்வரூபத்தில் போய் மனசு நினைச்சு நின்றுடுத்து கொஞ்சம் ஏதோ வெரைட்டி வேணும்னு தோணித்தினா வெரைட்டிக்காக வெளியில் போகக்கூடாது. பகவானுடைய திவ்ய ஸ்வரூபத்தில் ஒவ்வொரு அவயவமா தியானம் பண்ணும். விலக்ஷ்ய ஏகத்ர சம்யுஞ்ஞாது அங்கே பகவதோ முனிஹி. மேல 13 ஸ்லோகங்களால இந்த வெஷ்டி தியானத்தை சொல்ல போற. சஞ்சிந்தயேத் பகவதச்சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜசகோருகலாஞ்சனாட்யம் உத்துங்கரக்தவிதசம் நகசக்ரபாலஜோத்ஸ்னாபிராகதமகத் ஹிருதயாந்தகாரம் யச்சௌச நிஸ்ருதசரித்ப்ரவரோதகேன தீஹிர்த்தேன மூர்த்தி அதிகிருதேன சிவசிவோபூத் வியாதுர்மனஷமலசைலனி சிருஷ்டவஜ்ரம் தியாஹயேச்சிரம் பகவத சரணாரவிந்தம். ஸ்திரீ தெய்வமானம் தொட்டா கேசத்திலேந்து பாதம், புருஷ தெய்வமானம் தொட்டா பாதத்திலேந்து கேசம், அப்படிதான் வர்ணிக்கணும்னு ஒரு மரபு. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் உடனே மனசுக்கு வரக்கூடியது, கடைசியில் சிகரத்தில் பட்டத்திலே அக்ரேபிஷாமின்னு ஆரம்பிச்சு பகவான் குருவாயூரப்பனை கேசத்திலேருந்து பாதம் வர்ணிச்சாரே, பாதத்திலேருந்து கேசம் தான் வர்ணிக்கணும் புருஷ தெய்வமாச்சே அப்படின்னா ரொம்ப தன்னையே மறந்த ஒரு பரவச நிலையிலிருந்து அக்ரேபிஷாமின்னு சொல்லியிருக்கார். அந்த நிலையில இந்த கவிகளுடைய மரபு இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி அதெல்லாம் கடந்த ஒரு நிலையை சொல்லியிருக்கார். பொதுவாக பார்த்தா கேசத்திலேருந்து பாதம் ஸ்திரீ தெய்வமாக இருந்துட்டா புருஷ தெய்வமாக இருந்தால் பாதாதி கேசம். அதனாலதான் சுப்பிரமணிய புஜங்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதத்திலேருந்து கேசம், சௌந்தரவதியில கேசத்திலேருந்து பாதம், பரமேஸ்வரன் விஷயத்தில் மாத்திரம் ஒரு சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் சிவ கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம் ரெண்டு மட்டும் இருக்காள். பகவத் பாத கேசத்திலேருந்து பாதம் பிரியந்து ஒரு ஸ்தோத்திரம், பாதத்திலேருந்து கேசம் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம். ஏன் ரெண்டு மண்ணாடினார் அவர் அர்த்தநாதீஸ்வரனு இடது பக்கம் அம்பாள், அந்த இடது பக்கம் வாமே வாகே தயாந்திரான்னு அம்பாள் சுரூபமா நினைக்கிற போது சிவ கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், பரமேஸ்வரன் வலது பக்கத்துல ஆண் ஸ்வரூபமா இருக்கிற போது சிவ பாதாதி கேச ஸ்தோத்திரம். இந்த சரணத்துல ஆரம்பிக்கிற நன்னா தியானம் பண்ணும் சரணத்தை நன்னா மனசுல அவா ஸ்ரோத்ராக்கள் எல்லாம் நிறைய பகவத் ஸ்வரூபத்தை அப்படி தியானம் பண்ண அபியாசம் பண்ணிக்கணும். இந்த நீலமேக சாமணமா இருக்கக்கூடிய சரீரத்துல சரணத்துடைய உள்ளங்கால் மாத்திரம் சிவந்து இருக்கு, ஒவ்வொரு நகமும் விளவிலேந்து இருக்கக்கூடிய நகம் ஒரு சந்திரனை போல இருக்கு. அந்த நகத்துடைய காந்தியானது சந்திரனுடைய ஜோத்ஸ்னைய போல கிரணத்தை போல மேல் நோக்கி கிளம்பி இந்த ஜீவன் பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள்லாம் ஒரு பெரிய மலையாட்டமா குமிஞ்சு கிடக்கு. மலைய வெட்டி தள்ளுறதுக்கு ஒரு வஜ்ராயுதம் வேணும், பகவானுடைய சரணம் தான் அந்த வஜ்ராயுதம் மட்டுமா இருக்கான். இப்படி மலையாட்டமா பாபத்தை குமிச்சு விட்டேனே, உன்னுடைய பிஞ்சு காலுக்கு நொந்து போகும்படியா பெரிய வேலையை கொடுத்து விட்டேனே, இந்த மலைய கீழே துவம்சம் பண்ண முடியாத ஒரு சிரமத்தை உனக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு நினைச்சு என் கையால் நான் அந்த பாதத்தை மலை போல இருக்கிற பாபத்தை துவம்சம் பண்ணதுனால நொந்து போயிருக்கக்கூடிய பாதத்தை நான் கையால் பிடிச்சு விடுறேன்ப்பா அப்படி இருந்தால் பாவத்தோட பகவானை நினைக்கணும், அந்த சரணத்தை நினைக்கணும். அந்த சரணத்துக்கு மேலே இந்த கலர்ஃபுல் காம்பினேஷனை பாருங்க, நீலமேக சியாமளமான சரணம் உள்ளங்கால் மாத்திரம் சிவந்து இருக்கு, நக்கம் விளவிளையர்ந்து இருக்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் நல்ல எடஷா இருக்கக்கூடிய துளசிய காம்பு ஆஞ்சி காம்போடு சேர்த்து போட்டுவிட்டா நீள காம்பா இருந்து விட்டுனா பகவானுடைய பிஞ்சு காலில் போய் குத்துமேன்னு சொல்லி அந்த துளசி என்னன்னா ஆஞ்சு அப்படியே ஒவ்வொரு நாமாவா சொல்ல சொல்ல அப்படியே பகவானுடைய சுரூபத்தை தியானம் பண்ணி அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைச்சு ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ கமலநாதாய நமஹ வாசுதேவாய நமஹ சனாதனாய நமஹ வசுதேவாத்மஜாய நமஹ புண்ணியாய நமஹ தீதாமாம்ஷ விக்ரஹாய நமஹ ஸ்ரீவத்சகௌஸ்துபதராய நமஹ யசோதா வத்சலாய நமஹ ஹரகே நமஹ சதுர்புஜாத்த சக்ராசி கதா சங்காத்யுதாயுதாய நமஹ தேவகீ நந்தனாய நமஹ ஸ்ரீஷாய நமஹ நந்தகோப பிரியாத்மஜாய நமஹ யமுனாவேக சுந்தரினிய நமஹ
பலபத்ர பிரியாருஜாய நமக பூத்தனா ஜீவிதராய நமகா ஷடாசுர பஞ்சனாய நமகா நந்த பிரஜனானந்தினே நமகா சச்சிதானந்த விக்ரஹாய நமகா நவநீத விதிப்தாங்காய நமகா இப்படி பகவன் நாம சுத்தி சுத்தி அர்ச்சனம் பண்ணி இந்த காலே தெரியாதபடி பச்சபசேர்ந்து மறைக்கப்பட்டிருக்கான் துளசியாது. இப்படி இருக்கக்கூடிய சரணத்தை எந்த சரணத்திலேருந்து ஏற்பட்ட கங்கையை பகவான் சிரஸ்த பரமேஸ்வரன் தரிச்சு கங்காதனா பிரகாசிக்கிறாடோ அப்பேற்பட்ட சரணத்தை ரொம்ப நாள் தியானம் பண்ணும் சஞ்சிந்தையே பகவத சரணரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருகலாஞ்சனாட்யம் உத்துங்க ரக்த விலசம் நக சக்கரபாத ஜோத்ஸ்னாபிலாகத மத ஹிருதயாந்தகாரம் யச்சௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருத்தேன சிவ சிவோபூத் சரணாரவிந்தம். ரொம்ப நாள் தியானம் பண்ணணும்னா இருக்கு பாகவதத்துல. பட்டத்தில் என்னட்டார் குருவாயூரப்பனை பார்த்து கடைசி தசகத்தை சொல்றபோது ரொம்ப நாள் தியானம் பண்ணணும்னு பாகவதத்துல பிரம்மனிஷ்டா சொல்லியிருக்க. எனக்கு உன் சரணத்தை தியானம் பண்ணக்கூடிய சக்தி கூட இல்லை. நீயா வந்து உன் பாகத்தை ஹிருதயத்தை பதிச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப நாள் இருந்தா போறாது, எப்போது இருக்கணும்ட்ட. கொஞ்ச நாளியாச்சு, ரொம்ப நாளிங்கிறது ரிலேட்டிவ்ட்ட போனோம். ரொம்ப நாளியா இருந்துட்டே நான் கிளம்புறேன்னு கிளம்பக்கூடாது. நித்தியம் என் ஹிருதயத்திலேயே இருக்கணும். நித்தியம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபாம் பிரதிஷது பரமானந்த சந்தோக லக்ஷ்மீம். யோகீஸ்வரர்க்கெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பாகமா இருக்கக்கூடியது இந்த சரணம். நித்திய சூரியர்களுக்கெல்லாம் வாசஸ்தானமா இருக்கக்கூடியது. யோகீந்திராணாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜம் நிவாசா பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசதயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபாம் பிரதிஷது பரமானந்த சந்தோக லக்ஷ்மீம். பக்தர்களுக்கெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பவிருஷத்துடைய புஷ்பத்தை போல இருக்கான் பகவான் விஷயம். அவாவா நினைக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கல்பவிருஷத்துடைய புஷ்பத்தை போல இருக்கு. காமவருஷம் துவித்தருகி சதையும் நாதத்தே பாதமூலம் ரொம்ப மதுரமா இருக்கு. மதுரம் சுமதுரம் அதிக சுமதுரம் இதுதான் அருணிநாதர் சொல்ற போது விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் பாதங்கள் மலர்பாதங்கள் திருமென்மலர்பாதங்கள் விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் முன்பு செய்த பழிக்கு துணி முருகா 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 எனும் நாமங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணி முருகா 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 எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணி அவன் பன்னிருத்தோகோடு பயந்த தனி வழிக்கு துணி வடிவேலும் செங்கோட்டன் மயூரமுமே. அந்த சரணத்தை ரொம்ப நாளை தியானம் பண்ணும். சரணத்துக்கு மேல வரும்போது பகவானுடைய ரெண்டு முழங்கார் ஜானுத்வயம் ஜலஜலோச்சனையா ஜனங்யா லக்ஷ்மியாகிலஸ்ய சுரபந்திதயா விதாது ஊர்வோர் நிதாய கரபல்லவ ரோச்சிஷாயது சம்பாலிதம் ஹிருதி விபோகோ அபவஸ்ய குறியாது. அந்த முழங்கார் சாதாரண முழங்கால் ஹார்டா இருக்கும். நீ கேப்புன்னு ஒரு போன் இருக்கும். அங்க அந்த முழங்கால் பகவானுடைய விஷயத்துல ரொம்ப மென்மையா இருக்கான். சாதாரணமா சின்ன குழந்தைகள்லாம் பார்த்துட்டா ஓடி விளையாடுற போது கீழ் விழுந்து இந்த முட்டிதான் ஸ்ட்ராச்சுன்னு வரும். ஆனா பகவானுடைய முழங்கால் ஒரு கீரல் இல்லை, ஒண்ணும் இல்லை, பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப மிருதுவாக கூட இருக்கு. மகாலட்சுமி தாயா தன்னுடைய மடியில அந்த முழங்கால வச்சுட்டு
கையால் பிடிச்சி விடலாம் நினைச்சாலாம், கைவிட்டா தண்ணி போயிடுமோன்னு கவலைப்பட்டு கையுடைய காந்தியால் மகாலட்சுமியால் லாலம் செய்யப்பட்டு முழங்கால தியானம் பண்ணிவிட்ட ஜானுத்வயம் ஜல ஜலோச்சனையா ஜனன்யா. ஜலஜம்னா தாமரை, ஜலஜலோச்சனம்னா தாமரை போல கண் கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி. ஜலஜலோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாது ஊர்வோர் நிதாய கரபல்லவ ரோச்சிஷாயது சம்மாலிதம் ஹிருதி விபோகோ அபவஸ்ய குர்யாது. ரொம்ப சகசவேன்னு இருக்கும் குழந்தை, சின்ன கை குழந்தை, கையில் எடுத்திருந்தாலே நம்ம கைப்பட்டா கஞ்சி போயிடுமோன்னு கவலைப்பட முடியாது. அந்த மாதிரி பகவானுடைய முழங்கால் அவ்வளோ மிருதுவாக இருக்கு. அதுக்கு மேலே அவருடைய ரெண்டு தொடையும் ஊரு சுபர்ண புஜயோஹோ அதிசோபமானோ ஓஹோஜோ நிதி அதசிகா குசுமாவபாசு வியாலம்பி பரி. பகவானுடைய ரெண்டு தொடைகளிலும் ஓஜஸ்ங்கிற அந்த சக்தியானது நிறைஞ்சிருக்கான். ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசு, காயாம்பு வண்ணத்துல நீளமா கருநீளமா இருக்கு அந்த தொலைகளுடைய காந்தி வெளியில் அப்படியே உலகத்துக்கு தெரிஞ்சா உலகத்தால் தாங்க முடியாதுன்னு பீதாம்பரத்தால மறைச்சிருக்கலாம். வியாலம்பி பீத வரமாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். அந்த தொலைகளுடைய காந்தி எப்போ பிரகாசிக்கிறதுனா கருடன் மேலே சுவாமி வரும்போது தான் ரொம்ப விசேஷமாக பிரகாசிக்கிறது. அதனால ஜானுத்வயம்னு முழங்கால பண்ணிச்சு அடுத்த ஸ்லோகத்தில் ஊரு சுபர்ண புஜயோகோ அதிபு அதிசோபமானௌ ஓஹோஜோ நிதி அதசிகா குசுமாவபாசௌ வியாலம் விபீத வரமாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். இது அப்படியே இந்த இரத்துடைய சாரத்தை பட்டத்தில் இருந்து கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் ஷிலேதானுவேதம் கபிலதனு நிதித்வம் தேவகூத்யை ஞகாதீகி விமலமதி உபாத்தை ஆசனாத்யை மதங்கம். முதல் வரியில மதங்கம், அப்புறம் ரெண்டாவது வரியில கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம். அங்கம்னு சொன்னா சரீரம், அங்கம் அப்படின்னு சொன்னாக்க மடின்னு அர்த்தம். முதல் காசம்னா மடி, இப்படி மூணாவது காசு விட்டா சரீரம்னு அர்த்தம். இதுக்காகவாவது கொஞ்சம் எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய அளவுக்காக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிடும். அதுக்கு புஸ்தகங்கள்லாம் இருக்கு, ரொம்ப சுலபமாக படிச்சுடலாம். எல்லாருக்கும் ரத்தத்தில் இருக்கு, ஒரு பெரிய சிரமம் இல்லை. ஒரு பத்து நாள் தினம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மெனக்கெட்டா போகிறோம், எழுத்து கூட்டி வாசிக்கலாம், அப்புறம் அர்த்தங்கள்லாம் தானாக வரும். எழுத்துல உச்சரிப்பு சுத்தமாக இருக்க முடியா படிக்கிறதுக்கு பக்தி மார்க்கத்திற்குவா தெரிஞ்சுக்கணும். பெரிய பொக்கிஷங்கள்லாம் அது அப்படியே பெரிய ரத்னங்கள்லாம் இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாடுபட்டு அதை தெரிஞ்சுக்கணும். கருட சமதிரூடம் திவ்ய பூஷாங்கம், இந்த கருடன் மேலே வரக்கூடிய சமயத்தில் பகவானுடைய தொடையுடைய காந்தி ரொம்ப பிரகாசிக்கிறது தான், அது அப்படியே உலகத்துக்கு தெரியப்படாதுங்கிறதுக்காக பீதாம்பரத்தை போத்து மறைச்சிருக்காள் இடுப்பில் சொன்ன அருணாள் தெரியுது. வியாலம் விபீத வரவாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிதம்பி நிதம்ப பிம்பம். காஞ்சிங்கிறது தான் இடுப்பில் இருக்கக்கூடிய பொடியானத்துக்கு அருணாளுக்கு தான் காஞ்சின்னு பேர். பூமாதேவி முழுக்க ஒரு ஸ்திரியாட்டமாக நினைச்சா அந்த பூமாதேவியுடைய மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய அரணாளை போல உத்யானத்தை போல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் காஞ்சி. அதனால தான் அந்த க்ஷேத்திரத்துக்கே காஞ்சி அப்படின்னு பேர். அதில் நடுபாகமாக இருக்கக்கூடிய பிலஸ்தானம் காமாட்சியுடைய ஸ்தானம் தான் தொப்புளாட்டமாக அந்த பிலஸ்தானமாக இருக்கு. இந்த இடுப்பில் இருக்கக்கூடிய காஞ்சியோடு தர்ஷனம் கொடுக்குற சுவாமி, அதுக்கு மேலே பகவானுடைய குறுகி இருக்கக்கூடிய இடுப்பு, அவருடைய விசாலமாக இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம், அந்த வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயார் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிற நீலமேக சாமணமாக இருக்கக்கூடிய வர்ணம், பகவானுடைய நாலு கைகள். இந்த கைகளை தியானம் பண்ணுறபோது எல்லாரும் குருவாயிருக்கு ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிருப்பார்.
குருவாயூர்ப்பன் படம் எல்லாராத்திலையும் இருக்கும். ஆனால் நான் அது கையில் எந்த கையில் எதை வச்சுருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பதில் சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஏன்னா அதில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் தரிசனம் பண்ணலை. இப்போ இருக்கக்கூடிய படத்தை பார்த்து வேணா யாராவது சொல்லிவிடும். பகவான் தன்னுடைய வலதுகை மேலே இருக்கக்கூடிய வலதுகையில் சக்கராயுதத்தை வச்சுருக்காள். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் சங்கம். இந்த சங்கம் விடவிடையேன்னு இருக்கும். அந்த சங்கம் பகவானுடைய கை உள்ளங்கை சக்கச்சவேது தாமரையை போல இருக்கு. அந்த சங்கத்தை வச்ச உடனே ஒரு வெள்ள ராஜ ஹம்சம் தாமரையில வந்து உட்கார்ற மாதிரி இருக்கான். சங்கஞ்சதர சரோருக ராஜஹம்சம் கௌமோதகிம் பகவதோ தைதாம் ஸ்மரேதா திக்தாம் அராதிபட்டசோனித கர்தமேன. கீழே இருக்கக்கூடிய கைகள்ல எழுதுகையில கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கத எத்தனையோ விரோதிகளுக்கெல்லாம் வதம் பண்ணி அவன் ரத்தத்தால அப்படி கரை படிஞ்சிருக்காம அந்த கௌமோதகியில அதை தியானம் பண்ணு. வலதுகையில கீழே இருக்கக்கூடிய வலதுகையில தாமரை வச்சிருந்துருக்க. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கு சாரங்கம் என்ற தனுசு. குருவாயூர்ப்பன் கையில அந்த சாரங்கம் என்ற தனுசு இல்லை, தாமரை. கஜேந்திரன் கொடுத்த தாமரையை தான் சுவாமி நீக்கி வச்சிருந்துருக்காருன்னு பெரியவாள் தான் சொல்லுவா. அந்த தாமரையை பார்த்தேன்னா, பிராச்சீனமான படத்தை பார்த்தேன்னா, அந்த தாமரையுடைய தண்டானது பகவானுடைய கால் ரெண்டு விரலுக்கு நடுவில் இடுக்கில் வந்து முடியும். இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் அந்த தண்டை முதற்கொண்டு அப்ரிவேட் பண்ணி விட்டா. தாத்பரியம் என்ன, ஒரு மனசு ஒரு தாமரையை போல எப்போதும் மலர்ந்திருக்கணும். இந்த மனசா இருக்கக்கூடிய புஷ்பம் அது மலர்ந்திருக்கணும், பிரசந்தமா இருக்கணும்னா அதுக்கு மூல ஸ்தானம் ஆதாரம் என்னன்னா பகவானுடைய சரணத்துலதான் அந்த மூலம் இருக்கு. சரணத்தை பஜனம் பண்ணா எப்போதும் அவன் திருவடியை பஜனம் பண்ணக்கூடியவர்களுக்கு மனசு மலர்ந்த தாமரையை போல பிரசந்தமா இருக்குன்னு பகவான் சொல்லாம சொல்லி காட்டுற. இந்த கையில போட்டு இருக்கக்கூடிய ரத்ன கங்கணங்கள் ஆபரணங்கள்லாம் பகவான் கீராபதி மதனம் பண்ற போது தேவர்களுக்கு தலைமையா இருந்து அந்த வாசுகியை கயிறா கொண்டு கடைஞ்சி எடுக்கக்கூடிய சமயத்தில் அப்படியே மெருகி ஏறி பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கான். பாகூந்தரகிரேகே பரிவர்த்தனேன நிர்ணித்த பாகுபலயானதி லோகபாலானே. இப்படி பகவானுடைய கைகள் திருக்கைகளை தியானம் பண்ணி கண்டஞ்ச கௌஸ்துபமணேகே அதிபூஷணார்த்தம் குறியாம் மனசி அகிலலோக நமஸ்கிருதஸ்ய கௌஸ்துப ரத்னம். இந்த கண்டத்தோடு அப்படி ஒட்டினா அப்புறம் போட்டுருக்கணும். ஸ்திரீகள் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களில் நெக்லஸ்னு ஒன்றும் செயின் அதுலேயே லாங் செயின்னு சொல்கிறா. நெக்லஸ்ன்னு சொன்னாலே கழுத்தோடு ஒட்டினா போய் இருந்தால் தான் அது நெக்லஸ் கழு. பகவான் என்ன பண்ணிருக்கார், ஷீராபதி மதன காலத்தில் வந்த கௌஸ்துபத்தை கழுத்துக்கு ஒட்டினாப்புல போட்டுருக்காளாம். அந்த கழுத்துக்கு ஒட்டினாப்புல போட்டுனது என்னாச்சு, இந்த கௌஸ்துபமணி சாதாரணமாக நமக்கெல்லாம் ஆபரணம் போட்டுட்டா நம்முடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு அழகை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் பகவானுடைய விஷயத்துல அந்த கண்டத்தில் போய் சேர்ந்ததுனால கௌஸ்துபத்துக்கே ஒரு காந்தி கூறிப்படுத்தி விட்ட. கௌஸ்துபத்தை ரொம்ப சோபிக்கும்படியா செய்யறதுக்காக ஏற்பட்ட கண்டமா. கண்டஞ்ச கௌஸ்துபமணேகே அதிபூஷணார்த்தம் குறியான் மனசி அகிலலோக நமஸ்கிருதஸ்ய கலசோபி கௌஸ்துபம்னு கிருஷ்ணாவதார காலத்தில் சொல்லுவார். அதுக்கு மயம சாஸ்திரார்த்தம் சொல்லும்போது கலேஷோபி கௌஸ்துபம்னு சாதாரணமாக அது அர்த்தம் பண்ணிவிடலாம். கழுத்தில் பிரகாசிக்கக்கூடிய கௌஸ்துபத்தோடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் கலேன சோபி கௌஸ்துபம்னு அர்த்தம் சொல்லுவார். அந்த பகவானுடைய கண்டத்தால் கௌஸ்துபம் சோபிக்கிறது. கௌஸ்துபத்தினால பகவானுக்கு சோபை இல்லை, பகவான்கிட்ட போய் சேர்ந்ததுனால கௌஸ்துபத்துக்கே நெருகேறி போயிடுது. அப்புறம் இன்னும் மேலே வந்தாக்க பகவானுடைய செவந்து நிற்கக்கூடிய உதடுகள் அதுக்கு நிறுவல விளவிலேருந்து இப்படி முத்து வரிசையாப்ல அது முத்து வரிசையை போல தெரியக்கூடிய பல்வரிசை அந்த புனிசிலிப்பு இருக்கே பகவானுடைய புனிசிலிப்பு அது பகவானுடைய ஸ்மிதம். ஸ்மிதங்கள் தான் புனிசிலிப்பு. அது எப்படி இருக்கா, ஜனங்களுடைய தாபம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஹாசங்கரேகே அவனதா கிலலோக தீவிர சோகாஷு சாகர விசோஷனம் அத்தியுதாரம். பெரிய சமுத்திர மாற்றமா இருக்கு தாபம், சோகம். அந்த சோகமா இருக்கக்கூடிய சமுத்திரத்தை வத்தடிக்கக்கூடியதா இருக்கு பகவானுடைய புனிசிரிப்பு.
ரெண்டு கன்ன பிரதேசம் கூட அப்படி பழிம்பிக்கல் ஆட்டமா இருக்கு. காதுல இருக்கக்கூடிய ரெண்டு மகராக்கதியான குண்டலங்கள் அந்த கன்னத்துல பிரதிபிம்பிச்சு தெரிகிற மாதிரி இருக்கு. அவனுடைய உன்னதமான நாசிகை, அவனுடைய கண்கள் கருணையே வடிவெடுத்ததாக கருணாரசன் தனிமை நிற்கக்கூடிய கண்கள், அந்த கண்களுக்கு மேல கருத்து வளைஞ்சு நிற்கக்கூடிய புருவங்களை பார்க்கிற போது மன்மதன் உலகத்தை முழுக்க முனிவர்களுடைய மனசு முதற்கொண்டு மோகிக்க முடியா செஞ்சிருக்கான். அந்த மன்மதனுக்கே மோகம் ஏற்படுத்துறதுக்காக ஏற்பட்ட புருவங்களோ நினைக்க முடியா. சமோகனாய ரச்சிதம் நிஜமாயாஸ்ய குருமண்டலம் முனி கிருதே மகரத்வஜஸ்ய தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட அருணாயித தனு துஜகுந்தபந்தி தியாகயேத் ஸ்வதேக குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோஹோ பக்த்யா ஆஹார்த்ரயா அர்ப்பிதமனாஹ ந பிருதக் விதிக்ஷேத் தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட. அந்த பகவானுடைய செவந்திருக்கக்கூடிய உதடு இருக்கணும், அந்த உதருடைய காந்தியானது லேசா பல்லுல பட்டு பாசாருணாய ததனு த்விஜகுந்த பங்கி குந்தம் குந்தம்னு ஒரு புஷ்பம் விடவடையேன்னு இருக்கும். அந்த குந்த புஷ்பத்தை போல வெள்ளையா இருக்கக்கூடிய பல்லுல இந்த செவந்து இருக்கக்கூடிய உதருடைய காந்தி பட்டு பல்லு லேசா செவக்கிற மாதிரி தோற்றத்துல இருக்கான். தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட அவசிதஸ்ய விஷ்ணோஹோ பக்த்யா ஆஹர்த்ரயா அர்ப்பிதமனாஹ ந பிருதக் விதிக்ஷேத். நெத்தியில விசாலமா நெற்றுத்திலம், ஊர்வ திலகம், ஊர்வகுன்றம், சுருண்டு இருக்கக்கூடிய கேசங்கள், இப்பேற்பட்ட திவ்ய ரூபத்தை ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ணுங்க. அத எத்தனை நாள் தியானம் பண்ணும்னா தியாயே ஸ்வதேக புகரே அவசிதஸ்ய விஷ்ணுவோ பக்தியா ஆர்திரிகா அற்பிதமனா. ரொம்ப ஈர கசிவோட இருக்கக்கூடிய பக்தியோட மனசு அர்ப்பணம் பண்ணி வேற ஒரு விஷயம் பகவத் ஸ்வரூபத்தை தவிர வேற ஸ்வரூபமே தெரியாத நிலவரம் மட்டும் வேற ஒரு ரூபத்தை பார்க்கணுங்கிற எண்ணமும் இல்லாமல் ஒரு நிலவரம் மட்டும் தியானம் பண்ணு. தியாயே ஸ்வதேக குகரே அவசிதஸ்ய விஷ்ணோஹோ பக்த்யா ஆஹார்த்ரயா அர்ப்பிதமனாஹ ந பிருதக் விதிக்ஷேத். இப்படி தியானம் சித்திச்சுனா அந்த மகானுடைய நிலை எப்படி இருக்கும்னா, தியானம் கடைசி ஜென்மத்தான் சித்திக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சரீரம் இருக்கா இல்லையாங்கிற ஸ்மரணமே இருக்காதான். தேகஞ்சதன் நச்சரமஹ ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யதி யதோ அத்யகமஸ்வரூபம் தெய்வாதுபேத மத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்த. சரீரம் உட்கார்ந்து நிற்கா, நிற்கிறதா, நடக்கிறதா, பேசுறதா, சாப்பிட்றதா, அந்த ஸ்மரணமே இருக்காதாம். சரீரம் என்ன பண்றதுங்கிற நினைவு கூட இல்லாம ஒரு நிலை இருக்க முடியுமோ? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பாகவதத்துல சொல்றதுனால சொல்றேன். எங்கேயோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு கண்ட சிறக்க சாப்பிட்டு சாக்கடையில தெருவில் போய் விழுந்து கிடக்கானே, இடுப்புல வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. இந்த 10 ரூபா சமாச்சாரம் ஸ்பூரியஸ் ஸ்டஃப் உள்ள போன உடனே இவருக்கு சரீரத்துடைய ஸ்மரணம் விட்டு போயிட்டு பகவான் உள்ள போயிட்டார்னா அப்புறம் சரீரத்துடைய ஸ்மரணம் இருக்குமா? நிற்கிறதா நடக்கிறதா ஸ்மரணம் இருக்குமா? ஆனா பிராரப்த கர்மா ஒண்ணு இருக்கிற மட்டும் எப்ப உட்காரணுமோ உட்காரும், எப்ப நிற்கணுமோ நிற்கும், எப்ப சாப்பிடணுமோ சாப்பிடும். எல்லா காரியங்களும் உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்வுடைய பார்வைக்கு எல்லா காரியத்தையும் செய்யற மாதிரி தோணும். இவில் நாட் பி ஞான, இவில் நாட் பி கான்சியஸ் ஆஃப் ஆல் தி பாடிலி ஆக்ஷன்ஸ். இது எது போல என்ன, ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன்னா உடனே நிற்க, அப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிராஜுவலா ஸ்பீடு குறைஞ்சுதானே நிற்கிறது. அதாவது ஆஃப் பண்ற போது தி எலக்ட்ரிக் எனர்ஜி சப்ளை டு தி பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கட் ஆஃப்.
ஆனா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜியிலும் மொமெண்டம் ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த மொமெண்டம் இருக்கிற முட்டிசுத்து தானே தீரும். இந்த சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிராரப்தகர்மா தான் அந்த மொமெண்டம். ஞானம் வந்துருக்குன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி. ஆனா சுவிச் ஆஃப் பண்ணா கூட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கு, அது என்ன ஆகும்? Till it is exhausted, till the momentum is exhausted, the fan will continue to run. And the mari prarabdha karma theerva mutto in the sharira manadu okkarum nikkum enalla karyangal endana samayathile endan nerangal eppadi seiyumo appadi seiyum ana thana appadi seiyirongra smaranamey irukkad periyavaroda pala idangalla snanam panna kuri bhagyam kedachathu. அது மாதிரி ஸ்நானம் பண்ணுறது வந்து 50 பேர் போட்டிருப்பா. நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு தங்கி இருக்கக்கூடிய ஜாகைக்கு விரிவாக வர 78-84 சொல்கிறேன். பாதி ரோட்டில் கௌபீனத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி பார்த்துருக்கோம். பார்க்கவா ஒற்றருக்கு கூட தவறி போய் கூட ஒரு விகல்பமான எண்ணம் வந்ததே கிடையாது. கணத்தில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுமே தவிர அந்நதா ஒரு ஸ்மரணமே கிடையாது. ஏன்னா அவளுடைய தூய்மை அப்படி இருந்தது. அந்த வட்டாரத்தில் இருக்கிறவாளுக்கே எந்த விதமான அசுத்தமான ஒரு எண்ணம் மனசுல கூட வராது. அவளுடைய தூய்மை அப்படி அவ்வளவு தபஸ் இருந்தது. தான் என்ன செய்கிறோங்கிற ஸ்மரணம் கூட இல்லாம ஒரு நிலையில இருந்திருக்கா. கௌபீரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அது ஏதோ சரீரத்துடைய தர்மம். கை ஒண்ணு இருக்கு, கௌபீரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியது கையுடைய வேலை, அது செஞ்சிருந்துருக்கு. இவாளுடைய ஸ்மரணம் அங்கே இல்லை, எங்கேயோ இருக்கு, பிரம்மத்துல இருக்கு அந்த தியானமானது. இதெல்லாம் கடைசி ஜென்மாவில இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இப்படிதான் இருக்கும். கடைசி ஜென்மாவிருக்கக்கூடிய ஞானிகளுக்கு எப்படி இருக்குன்னா அவதாரமா வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தியாயே ஸ்வதேக குகரே அவசிதஸ்ய விஷ்ணோஹோ பக்தியா ஆத்ரயா அர்ப்பிதமனாகான பிருதக்ஷேது தெய்வாதுபேதம். தெய்வம்னா விதின்னு அர்த்தம். தமிழ்ல தெய்வங்கிறதுக்கு அர்த்தம் வேற, சமஸ்கிருத தெய்வம்னா விதின்னு அர்த்தம். தெய்வாதுபேதம் அந்த தெய்வவசாத பேதம் வாசோகிதா பரிகிருதம் மதிரா மதாந்தக. இப்படி தியானம் பண்ண வேண்டிய மார்க்கத்தை உபதேசம் பண்ணால் அதுக்கு மேல பக்தி உடைய பெருமையை அடுத்த அத்தியாயத்துல 29வது அத்தியாயத்துல சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கள்ல ரொம்ப பெரிய பயம் தெக்கிலேருந்து வரக்கூடிய பயம் தான் மரண பயம் தான். ஒரு மரத்துல பழுக்கக்கூடிய பழத்துக்கு நாம பழுத்து இந்த மரத்துடைய கலையிலேருந்து நழுவி கீழே விழுந்துருவோமேங்கிற பயம் தான் பெரிய பயமா இருக்கும். அந்த மாதிரி மனுஷனா பிறந்தவனுக்கு வாழ்க்கையா இருக்கக்கூடிய மரத்திலேருந்து கலையிலேருந்து நழுவி கீழே விழுந்துருவோமேங்கிற பயம் தான் பெரிய பயம். யதாபவானாம் பக்வானாம் நாஹ்யத்ர பதனாத் பயம் ஏவம் மனுஷ் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நாஹ்யத்ர மரணாத் பயம். அந்த மரண பயம் போகணும்னா பக்தியால் தான் போகணும். அந்த பக்தி எப்படி இருக்கும்னா கங்கா பிரவாகத்தை போல கரை விரண்டு ஓடக்கூடிய பக்தியா இருக்கும். நாம கரை விரண்டு ஓடினா நாளைக்கு பேப்பர்ல நம்ம பத்தி என்ன எழுதுவோம்? எத்தனை கிராமங்களுக்கு சேதம் ஆயிடுச்சு, இதை பத்தி யாராவது கவலைப்படுமா? கங்கை கவலைப்படுமா? ஓடி பெருக்கெடுத்து ஓடணும்னா பெருக்கெடுத்து ஓடும். யாரு என்ன நினைக்க போறா, என்ன எழுத போறா, அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஊர்ல நாலு பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னா யோஜனை பண்ணாவது கரை விரண்டு ஓடக்கூடிய கங்கையை போல ஒரு பிரவாகம், மனசுடைய விருத்தியுடைய பிரவாகம், பகவான நோக்கி ஓடக்கூடிய பிரவாகம். மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குகாசயே மனோகதி ரவிச்சின்னா யதா கங்காம் வசோம் புதௌ. கங்கா பிரவாகத்தை போல ஒரு பிரவாகம், அது எப்ப ஏற்படும், எப்படி ஏற்படும்னா பகவத்குணத்த மகான்கள் எல்லாம் சொல்ற போது காது கொடுத்து கேட்கணும். பகவந்தாமாவ வாக்கால கீர்த்தனம் பண்ணோம். இப்படி சிரவண கீர்த்தனங்களால அபிவிருத்தி ஆகக்கூடிய பக்தியால கங்கா பிரவாகத்தை போல கரை விரண்டு ஓடக்கூடிய பக்தி சாத்திய பக்தியா வந்துட்டுனா மரண பயத்தை போக்கி வைக்கணும். அதாவது சாதனா பக்தின்னு ஒண்ணும் சாத்திய பக்தின்னு ஒண்ணும். பக்தி பகவான் அடையறதுக்கு சாதனையா உபாயமா இருக்கிறது சாதனா பக்தி. பக்தி பண்ணிட்டே வரக்கூடிய சமயத்து பகவான அடைஞ்சாலும் அடையாம போனாலும் அதை பத்தி கவலை இல்லை, பக்தி பண்ணிட்டே இருந்தா போறோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு திருப்தி வந்துருது. பக்தியே ஒரு முடிஞ்ச முடிவாக இருந்தோம், அப்ப அது சாத்திய பக்தியா இருக்கும். அந்த மாதிரி பக்தி ஏற்பட்டு விடுத்துனா மிருத்துவை ஜெயிக்கக்கூடியது. அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியே மிருத்துவை ஜெயிக்கக்கூடியதுன்னா மிருத்து வராதுன்னு அர்த்தம் இல்லை. மிருத்து பிறந்தவா எல்லாருக்கும் நிச்சயம், யாருமே இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. ஜாதசிய துருவ மிருத்துவும் துருவம் ஜென்ம மிருத்தஸ்தான்.
ஆனா மிருத்யுவாக பயம் ஏற்படாதுன்னு அர்த்தம். பக்தி பண்ணக்கூடியவனுக்கு பயம் ஏது? பகவானுடைய சரணத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடியவனுக்கு, அவனுடைய கதையை கேட்கக்கூடியவனுக்கு நஸ்யாத் சம்பிரமா அந்த காலேபி ஜுஷதாம் தத் கதாமிருதம். பிரதம ஸ்கந்தத்தை முடிவில் இந்த ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்தோம். பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு, அவருடைய கதையிலேயே முடிவு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்திம காலத்தில் கூட மனசை பதட்டம் கிடையாது, சாந்தமாக தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பக்தி, அதனால தான் மிருத்யு ஜெயிக்க முடியும்னு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியே மம குணகண லீலா கர்ணனீ கீர்த்தனாத்யை மைசுரசரிதோக பிரக்யசித்தாமூர்த்தி பவதி பரம பக்தி சாகி மிருத்யோர் விஜேத்ரி கபிலதனு நிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீ. நிறைய விஸ்தாரமாக சொல்லிருக்காள் பாகவதத்தில். இந்த மாதிரி பக்தர்கள் அவ எப்படி இருப்பாள்? சாலோக்கிய சாஷ்டி சாமீப்ய சாஹாரூப்பைகத்வமப்யுதா தியமானம் நகிருண்ணந்தி வினாமத் சேவனம் ஜனாஹ. சாலோக்கியம் பகவானுடைய லோகத்திலேயே போய் கிட்டக்க பகவான் பகவானுடைய லோகத்தில் இருக்கிறது. சாஷ்டி அப்படின்னு சொன்னாக்க பகவானுக்கு துல்லியமான ஒரு செல்வத்தோடு தனத்தோடு இருக்கிறது சாஷ்டி. சாமீபியம் நிகடவர்த்தித்வம் கிட்டக்க போய் பகவானுக்கு கிட்டக்க இருக்கிறது. சாரூபியம் சமான ரூபத்தான், பகவானை போல ரூபத்தடைகிறது. ஐக்கத்துவம் சாயுஜ்யம் பகவான்கிட்டயே இரண்டரை ஒன்றாக அப்படியே கரைஞ்சி பெறுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான மோட்சங்கள் எல்லாத்தையும் வருவதை யாராவது தங்க தாம்பாரத்தை வச்சு எடுத்துக்கோன்னு சொன்னா கூட சிறந்த பக்தர்கள் இதெல்லாம் வாண்டாம், பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாளாம். தீயமானம் நகிண்ணன் தீ வருவதையே வரக்கூடிய மோட்சத்தை கூட வாண்டான்னு சொல்லிடுவா. அவ ஆசைப்படுறதுக்கு எங்கேயாவது ஸ்கோப் உண்டா அப்படின்னு சீதர் வியாக்கியானம் பண்ண. தீயமானம் நகிண்ணன் தீ வினாமத் சேவனம் ஜனாக. அதாவது பக்தி மார்க்கத்தில் போகக்கூடிய என்ன நினைக்கிறான்? பகவான் கல்கண்டுன்னு சொன்னால் அந்த கல்கண்டுடைய இனிப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு எறும்பானா இருக்கேன். அத்வைத்தியா இருக்கக்கூடிய நினைக்கிறான், நானே அந்த கரும்பா ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறான், அந்த கல்கண்டு ஆயிடணும்னு நினைக்கிறான். அந்த கல்கண்டை ருச்சிக்கக்கூடிய எறும்பானா இருந்தால் போதும், கொஞ்சம் பிரிஞ்சே இருக்கேன், அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கேன்னு அப்படி துவைத்த நிலையிலிருந்து பக்தி பண்ணக்கூடாதுன்னு அப்படி நினைக்கிறான். சிறந்த பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பாளாம். தீயமானம் நகிண்ணம் தீ வினாமத் சேவனம் ஜனாக. இந்த மாதிரி ஒரு பக்தி எப்படி வரும்? அதுக்கு பல உபாயங்கள் சொன்ன. மகதாம் பகுமானேன தீஹீனானாமனுகம்பயா மைத்ரியா செய்வ ஆத்மதுல்யேஷு யமேன நியமேன ச ஆத்யாத்மிக அனுஸ்ரவணாத் மத்கதா ஸ்ரவணேன ச ஆர்ஜவேன ஆர்யசங்கேன நிரஹம் க்ரியயா ததா மத்தர்மணோ குணைரேதைஹி பரிசம்சுத்த ஆஶயஹ. மகான்களுக்கு போய் கௌரவம் பண்ணி அவளை பகுமானப்படுத்துறது, உன்னை விட கீழ்நிலையில கஷ்டப்படக்கூடியவர்கள்ட்ட ரொம்ப கருணை காட்டுறது, சமமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட நட்பு பாராட்டுறது, மைத்ரியா செய்வாத்மதுல்யேஷு நியமங்கள் நியமங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணது. நேற்றுக்கே பார்த்தோம் 12 விதமான நியமங்கள், 12 விதமான நியமங்கள் இதையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது. யமேன நியமேன சாகா அதோடு கூட அத்தியாத்ம விஷயத்தை போய் சிரவணம் பண்ணுறது, பகவானுடைய கதைகளை சிரவணம் பண்ணுறது. ஆத்யாத்மிக அனுஸ்ரவணாது மத்கதா ஸ்ரவணேன சாகா. ஆர்ஜவேன ரொம்ப நேர்மையா கபடம் இல்லாமல் இருக்கிறது, உத்தவருடைய சங்கத்தடையிறது. ஆர்யசங்கேன நிரகங்கிரியா ததா நான் செய்கிறேங்கிற எண்ணமே கர்த்தத்துவ புத்தி இல்லாமல் செய்யறது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விட்டாக்க என்ன ஆகும்? மத்தர்மனோ குணி ரேதைகி பரிசம்சுத்த ஆஸ்ரயா
இப்படி பகவானுடைய பஜனம் என்ற தர்மத்துக்கு இருக்கக்கூடிய அனுகுணமான குணங்கள், இந்த குணங்களாக மனசு ரொம்ப சுத்தமாயி பகவான்கிட்ட போய் சுதமாத்திர குணம் கிமகாம் புருஷஸ்ய அஞ்சசா அப்யேதி சுதமாத்திர குணம் கிமாம் பகவானை பத்தி கேட்ட உடனே மனசு போய் பகவான்கிட்ட அப்படியே உடம்பு புரியா பிடிச்சுருக்குமா பகவான் சரணத்தை. சிலவே பகவான் பஜிக்கிறேன் அர்ச்சா ரூபத்துல, அர்ச்சா ரூபம்னா விக்கிரக ரூபமா கோவில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அர்ச்சாவதார ரூபம். இந்த அர்ச்சா ரூபத்துல ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களையும் பகவான் இருக்காங்கிறத மறந்து உலகத்துல யாரோ ஒருத்தட்ட துவேஷம் பாராட்டலாம் அந்த மாதிரி இருந்துட்டாங்க, அவன் பண்ணக்கூடிய ஆராதனத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு விட்டேன். என்ன யோமாம் சர்வேஷு பூதேஷு சந்தமாத்மானமீஸ்வரம், எவன் ஒருத்தன் எல்லா ஜீவர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய என்ன துவேஷிச்சுண்டு பஜதே அர்ச்சா, அவன் என்ன பண்றான்னா பஸ்மன்யே வஜுகோதி சகா அக்னி சமனம் ஆயிடுச்சு, வெறும் பஸ்மா மாத்திரம் இருக்கு, பஸ்மாவில் போய் ஒருத்தன் ஹோமம் பண்ணா என்ன பிரயோஜனம். அந்த மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரூபங்களும் பகவத் ஸ்வரூபங்கிறத மறந்து யாரோ ஒருத்தட்ட பொறாமை, யாரோ ஒருத்தட்ட கோபம், யாரோ ஒருத்தட்ட பயம், யாரோ ஒருத்தட்ட போட்டி, யாரோ ஒருத்தட்ட துவேஷம், இது மாதிரி இருந்துட்டு அர்ச்சாவதாரத்துல பகவான ஆராதிக்கிறேன்னு சொன்னா சாம்பல்ல கொடுக்கக்கூடிய ஆகுதி ஆட்டமான விட்டேன் பரஸ்வரூபங்களை எவங்கத்தும் தேசிக்கிறானோ தான் தான் என்ற அகங்காரத்தோட மானத்தோடு இருக்கான், வித்தியாசமா பார்க்கிறான், தான் வேற வேற ஒருத்தர் வித்தியாசம் பார்க்கிறானோ அப்படி இருக்கக்கூடியவன் அவனுடைய மனசு சாந்தி அடையாது விட்டான். பூதேஷு பத்த வைரஸ்ய பூதேஷு நமன சாந்தி முச்சதி, எத்தனை திரவியங்கள் நாகமுச்சா வச்சை திரவியைகி கிரியையா உற்பத்தியா அனகே துஷ்யே துஷேகம் அர்ச்சிதோ அர்ச்சாயாம் பூதக்ராமாவமானினா, எத்தனை திரவியங்கள் வச்சு என்ன ஆராதனம் பண்ணாலும் எவன் ஒருத்தன் ஜீவர்களை எல்லாம் மதிக்காமல் வேற ஒருத்தரை அவமானப்படுத்தின்னு இருக்கானோ அவன் பண்ணக்கூடிய ஆராதனத்தால் நான் திருப்தி அடைகிறது இல்லைன்ற யாரு வசந்தவா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாள், பிராணி மிருகங்கள்ல நாலு காவல் கொண்ட மிருகம் வசத்தி, நாலு காவல் கொண்ட மிருகத்தை விட ரெண்டு காவல் கொண்ட மனுஷன் வசத்தி, மனுஷனையும் சாதுர்மீனத்துக்கு அடங்கியிருக்கக்கூடிய வசத்தி, அதுலேயும் பிராமணன் சிரேஷ்டனாக இருக்கான், அதுலேயும் வேதாத்தியனம் பண்ணவன் வசந்தவன், வேதத்தை அத்தியனம் பண்ணவனை விட வேதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றவன் இன்னும் உயர்ந்தவன், அர்த்தத்தை தெரிந்து கொண்டவனை விட புரட்சியாருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய வசந்தவன், அதை விட உயர்ந்தவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவன், அதை விட உயர்ந்தவன் சங்கத்தெல்லாம் விட்டவன், அதை விட உயர்ந்தவன் தன்னுடைய தர்மத்தை பணமாக கன்வெர்ட் பண்ணும்னு நினைக்காமல் இருக்கக்கூடியவன், அதை விட உயர்ந்தவன் எல்லா சுரூபங்கள்லையும் ஒரே பரமாத்ம வஸ்து இருக்குன்னு சமதிருஷ்டியோட உலகத்துல யாரு பார்க்கிறானோ அவன்தான் வசந்தவன். இப்படி சமதிருஷ்டியோட எல்லா சுரூபங்கள்லையும் என்னையே பார்க்கக்கூடிய ஒரு ஞானியை விட வசந்த ஒரு ஜீவன் என் பார்வைக்கு தெரிகிறார் சுவாமி. அர்த்தஜாது சம்சயச்சேத்தா ததஸ்ரேயான் ஸ்வகர்ம கிருத்து முக்தசங்கஸ்தோ பூயானி அதோக்தா தர்மமாத்மனா தஸ்மாத் மைஹி அர்ப்பிதா சேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தனா, தஸ்மாத் மையர்ப்பிதா சேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தரா மையர்ப்பித மையர்ப்பிதாத்மன புன்சா மயி சந்நியஸ்த கர்மணா ந பஷ்யாமி பரம் பூதம் அகர்த்துகு சமதர்ஷனாத். அந்த பகவான்கிட்ட போய் மனசை செலுத்தணும் பக்தி பண்ணமும்மா, அந்த பகவானுக்கு என்ன லட்சணம் சொல்லுங்கோ, யத் பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி யத் பயாத் யத் பயாத் வருஷதே தேவஹ பகனோ பாதி யத் பயாத், எந்த பகவானுக்கு பயந்துண்டு காத்து வீசுமோ, எந்த பகவானுக்கு பயந்துண்டு சூரியன் பிரகாசிப்பரோ, எந்த பகவானுக்கு பயந்துண்டு
பஞ்சன தேவதை கால காலத்துல தகுந்த காலத்துல வருஷிக்கிறோம், மழையை வருஷிக்கிறோம். எந்த பிரபுவுக்கு பயந்துட்டு இந்த மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் பிரகாசிக்குமோ, நதிகள் எல்லாம் எந்த பிரபுவுக்கு பயந்து ஓடுறதோ. நோத் சர்பதி உததே யதாக, சமுத்திரமானது எந்த பகவானுக்கு பயந்து கரை விரும்பி ஓடாமல் இருக்கும். எந்த பிரபுவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் மும்மூர்த்திகளும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணு விதமான காரியங்களை ராஜசமான ஒரு குணம் சத்துவ பிரவிற்த்தி தமோ குணம் இந்த மூணு குணங்களையும் வச்சுட்டு செய்கிறாரோ, எந்த பிரபுவுக்கு பயந்து காலத்துல மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் புஷ்பத்தையும் பழங்களையும் கொடுக்கிறதோ, அப்பேற்பட்ட பிரபு அவன் எப்படி தெரியுமா? சோ அனந்தகா அந்த கலகா, ஆமா ஆதியே இல்லாமல் முடிவில்லாமல் இருக்கக்கூடியவன், அனாதி ஆதி அவ்வயகா, இவனுக்கு முடிவு கிடையாது. ஆனா உலகத்துல எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடியவனா இருக்கான் இவன், எந்த விதமான ஆரம்பமும் இல்லாமல் அனாதியா இருக்கான். ஆனா எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதி என்னன்னு தீர்மானம் பண்ணக்கூடியவனா இருக்கான், குறைவே இல்லாதவனா இருக்கான். அவ்வயகா ஜனம் ஜனேன ஜனயன் மகாரயன் மிருத்யுனா அந்தகம், இவனுக்குன்னு ஒரு பிறப்பு இல்லை. ஆனா கோடிக்கணக்கான ஜீவர்கள் பிறக்க முடியா செய்கிறான், மிருத்து கிடையாது. ஆனா மிருத்து மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை ஜீவராஜிகளுக்கும் மிருத்து ஏற்படும் முடியா செய்கிறான். மிருத்துவுக்கு அபார்பட்டமா இருக்கான். பெயர்பட்ட பகவான் போய் மனசை செலுத்தி பக்தி பண்ணணும்னு உபதேசம் பண்ண, பக்தின்னு ஒரு சுலபமான மார்க்கம் இருந்து கூட பகவான பஜனம் பண்ணாவும் அலட்சியமா இருக்கக்கூடியவனுக்கு சின்ன வயசுல உடம்புல தின்பு இருந்து மனசுல திருத்தி இருக்கக்கூடிய சமயத்து பகவான பஜனம் பண்ணாதவனுக்கு வயசான காலத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்து அடுத்த 30வது அத்தியாயத்துல சொல்ற சப்தாகத்துல கூட ரொம்ப வேகமா கவர் பண்ற போது கூட இந்த 30வது அத்தியாயத்திலேருந்து ஒரு சில ஸ்லோகங்களாவது சொல்லாமல் இருக்கிறது இல்ல பிரிவாழலாம். ஏன்னா இதுக்கு பலன் வேற கிரந்தங்கள்ல போய் சொன்னா, இந்த 30வது அத்தியாயத்தை கேட்டுட்டாக்க பாராயணம் பண்ணிவிட்டா யமயாதனா பயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு பலன் சொல்லிருக்கேன். வயசான காலத்துல சின்ன வயசுல ஒரு மழைக்கு மிகிலுக்கு கூட ஒரு கோவில்ல ஒதுங்கல, பகவானுடைய ஸ்மரணமே இல்லை. அப்பேற்பட்ட ஒருவனுக்கு வயசாயிடுத்து ரிட்டையர் ஆகி ஆத்தவிக்க தினம் 8 மணிக்கு காத்தால சாப்பிட்டு ஆபீஸுக்கு ஓடி பழக்கமா போயிடுது. 8 மணி ஆன உடனே வயத்துல மணி அடிக்கிறது, ரிட்டையர் ஆகிட்டோமே 8 மணிக்கே சாப்பிடுவானே, ஒரு 10 மணிக்கு சாப்பிடலாமே, 2வது டோஸ் காஃபி சாப்பிடலாமே நினைச்சுட்டு காஃபி கேட்டுப்பாரு. கையில வருமானம் இல்லை, ஏன்னா பென்ஷன் விவாகத்தையும் கம்யூட் பண்ணி குழந்தைகள் படிப்புக்காக விவாகத்துக்காக செலவழிச்சாச்சு, இப்ப ஒன்றும் இல்லை, குழந்தைகள் சம்பாதிக்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஸ்தித்தியில இருக்கக்கூடிய ஒருத்தன் 2வது டோஸ் காஃபி கேட்டுப்பாரு, டோஸ் தான் கிடைக்கும் காஃபி வராதுன்னு விட்டேன். பஷாஜீவதி ஜர்ஜரதேகே வார்த்தாம் கோபி ந பிருச்சதிகே. ஆச்சாரியார் பஜகோவிந்தத்தை சொன்ன பாகவதத்துல நாத்ரியந்தே யதா பூர்வம் கிஹிநாசாயிவ கோஜரம். ஒரு மாடு 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சது, வண்டி இழுத்தது காலமாடு, ஒரு நாளைக்கு வழக்கம் போல் லோட் பண்ணா தாங்க முடியல, கீழே சாஞ்சி விடுத்து தூக்க முடியல இழுக்க முடியல, இத்தனை நாளா நமக்காக உழைச்சதே. நல்ல ஒரு மாட்டு வைத்தியரை கூப்பிட்டு காட்டுவோம், இதுக்கு நல்ல புஷ்டியான ஆகாரம் புல்லெல்லாம் பசுமையான புல்லை போட்டு ஏதோ அந்த மாட்டு வைத்தியர் சொல்லக்கூடிய மருந்தை கொடுத்து இதை உடம்பை தேர்த்தி விடுவோம்னு நினைப்பனா, எங்கேயாவது ஒரு 10 ரூபாய் கூட கிடைக்குமான்னு அடிமாடா வித்துருவனே. அப்பா அம்மாவை அடிமாடா விற்கக்கூடிய அளவுக்கு இன்னும் தனி புத்தி போகல. ஆனா இவரால் பிரயோஜனம் இல்லையே சம்பாத்தியம் இல்லைங்கிற போது வயசான காலத்துல திரும்பி பார்க்க மாட்டான், வண்டி இழுக்க முடியாத மாட போல நுட்டூர்வம் புள்ளையோட சேர்ந்து சாப்பிடலாம்னு காத்திருந்து கிழவர். அவ புள்ளை எங்கேயோ பாத்தியில சாப்பிட்டு வந்துட்டான், தனியா சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு சேர்ந்து புள்ளையும் அப்பாவும் சேர்ந்து உட்கார முடியாது. நேர்ந்துருத்துனா இந்த கிழவி கிழவருடைய பத்னி ரெண்டு பேரும் சேர்த்து பக்கத்துல பக்கத்துல இறைய போட்டா, இலையை போட்டு பரமாறுற பொழுது ஏதோ கூட்டு பண்ணியிருக்கா, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு. இந்த கருவேப்பிலையை பார்க்குற பொழுது இவருக்கு கிழவருக்கு தோணுமா, நம்ம ஜென்மா கருவேப்பிலை ஆட்டமா ஆயிடுச்சு, இந்த கருவேப்பிலை தேவையா இருக்கு கூட்டுக்கு, ஒரு மனம் கொடுக்கறதுக்கு சமையலுக்கு ஒரு மனம் கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை தேவையா இருக்கு.
ஆனா அதை யாரும் சாப்பிடல, ஒதுக்கி எதன் நுடியில ஒதுக்கி வச்சுடுறா. அந்த மாதிரி இத்தனை நாளா நம்முடைய உழைப்பு தேவையா இருந்து இந்த குடும்பத்தை பரணம் பண்ணுறதுக்கு இப்ப நம்மளால பிரயோஜனம் இல்லைங்கிற போது ஒதுக்கி வச்சிருக்காளே நினைப்பலாம். சாப்பிடுற பொழுது கொஞ்சம் போல கட்டி தயிர தேவையா இருக்கு. இவருக்காக தனியா ஒரு கிண்டத்துல குளிக்காம தயிர உழப்பத்தி வச்சிருக்கா. அதை கொண்டு பத்னி கொண்டு வைப்பள். இது பொறுக்காதான் பிள்ளைக்கு ராத்திரியில் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லுவோம். தயிர் சாப்பிடுற போது சொல்லப்படாது ராத்திரியில் தயிர் வாண்டா பகல்ல பால் வாண்டான்னு சாஸ்திர வாக்கியங்கள்லாம் இருக்கு. ராத்திரோ தருகிவா பஜகான்னு வாக்கியம் இருக்கு. ஆனா சாப்பிடுறது சொல்லாமோ? இந்த சாப்பிடக்கூடிய பதார்த்தம் விஷமாட்டமா தெரியாத யாரும் கவனிக்க மாட்டாளாம். இந்த இவ்வளோண்டு ஒரு சின்ன கிண்ணத்துல தயிர் சாப்பிடுறது பொறுக்காம பெருமா பிள்ளைக்கு. நாத்ரியந்தே யதா பூர்வம் கீஹீனாசாயி பகோஜரம். தபம் வாதம் பித்தம்னு சரீரத்துல மூணு விஷயங்கள். இது மூணு சரியான ஒரு ஈக்விலிப்ரியத்தில் இருந்துட்டால்தான் இவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வயசான காலத்தில் இந்த ஈக்விலிப்ரியம் டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆனால் வெளியில் வந்துவிட்டால் பரவாயில்லை, கபம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தொண்டை நுனியில் எங்கேயோ கண்டத்தில் போய் சிக்கின்னு வெளியிலையும் வர மாட்டேங்கிறது, உள்ளேயும் போக மாட்டேங்கிறது. அப்படி ஒரு அவஸ்தையில் தொண்டை எப்படி கனச்சு போகிறான். காஷஸ்வாச கிருதாயா சகா கண்டே குரகுராயதே. இந்த தொண்டையை கணச்சிக்கிறது, அது கணச்சிக்கிறது திடீர்னு ஒரு ஒரு சின்ன பிளாக் கபம் வெளியில் வந்துடுச்சு. இது நாம் கட்டின வீடு தானே, செங்கல் செங்கலாக பக்கத்துல இருந்து வெயிலையும் மழையிலையும் நின்று கட்டின வீடு தானே, அப்புறம் யாராவது சுத்தம் பண்ணிக்குவான்னு எழுப்புறான். பையனுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய பையனுக்கு அது பொறுக்காது. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் சாப்பிடுவது மடியிலேயே மலமூத்திரம் கூட விசர்ஜனம் பண்ணிருப்பியே, அதெல்லாம் மறந்து போயிடும். அந்த சமயத்தில் அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நாளிலேருந்து அப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து இறைய போடாதே, டேபிள் மேனர் சேர்த்துறீது இவருக்கு அப்படின்னு சொல்லுவானான். இவனுக்கு அண்ணா ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து இறைய போடாதுன்னு சொல்ல மாட்டானான். நாளிலேருந்து அந்த கழத்துக்கும் எனக்கும் சேர்த்து இறைய போடாதுன்னு சொல்லுவானான். காஷஸ்வாச கிருத்தாயா சஹா கண்டே குரகுராயே. இவர் மாட்டில் ஈஸியாக உட்காந்துட்டு இருப்பார், அது கண்ணை குத்துமா பொறுக்க முடியாதான் பிள்ளைக்கு. ஏதோ சதுர்த்தி அன்னைக்கு அவசரமாக பூஜை பண்ணுற போது பிள்ளையார் ஆவான்னு யதாஸ்தானம் பண்ண விட்டு போன பிள்ளையாருக்குமா உட்காந்து இருக்க. இது வீட்டில் ஒரு ப்ரைவசி இல்லைன்னு சொல்லி ஒரு அவுட் ஹவுஸ் கட்டுக்கணும். கடன் வாங்கி ஆஃபீஸில் எங்கேயோ தூரம் போட்டு அவுட் ஹவுஸ்னால் என்ன, மேக்ஸிமம் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அட் மினிமம் காஸ்ட். ஏற்கனவே ஒரு மூணு செவல் இருக்கு, காம்பவுண்ட் வாலுடைய ரெண்டு செவல் இருக்கு, இந்த வீட்டுடைய ஒரு ஒரு பக்கம் செவல் இருக்கு. மினிமம் திக்னஸ்ல சிங்கிள் பில்டிங் ஒரு வால் பேஸ் பண்ணி ஒரு தடவை போட்டு மேலே ஒரு ஆஸ்பஸ்டாஸ் ஷீட் போட்டுட்டா. அப்புறம் வெயில் நரகத்தை தனியா நரகமே தேவையில்லை. இங்கே நரகலோகத்துல போய் பெரிய ஒரு இரும்பு செடியில வறுத்து எடுக்கிறேன், இதெல்லாம் பின்னாடி பஞ்சஸ்கந்தத்துல சொல்லிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. இங்கேயே வறுத்தெடுத்துக்கும் அந்த உஷ்ணமானது. அந்த மாதிரி ஒரு அவுட் ஹவுஸை கட்டி காலத்தால் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு போவான். அப்பாவை சாயங்காலத்துக்குள்ள அங்கே உட்காந்து வச்சுக்கணும், நான் வரத்துக்குள்ளே உட்காந்து வச்சுக்கணும்னு சொல்லுவான். இவருக்கு 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அங்கேருந்து தாம்பூலம் மடித்து எடுத்துன்னு வருவலாம் கேள்வி. இதை பார்த்த உடனே இவருக்கு வயத்தில் அப்படியே கிடைக்கும். சேவை பண்ணாதவா சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டா there is something more than what meets the eye, as the phrase goes in English. Enna inda amma 40 varsham minnadi vivaga thannikku thaambulam padichu kuduthuva, appo jenmala oru naal kuda thaambulam padichu kudukala, ini thaambulam eduthu varale mulle vandu thaaja panni maathukulla oru outhouse kettirukka, neenga paakkanumnu aasha padran vaango paarungo appadi kaiya pidichu aichin koreyum. But vaastavathil ivar poi inga inspection report sign panna porudhu illa. Shanikkizhame ashtami rahu kaalathila அந்த அவுட் ஹவுஸ்ல இந்த அரியக்கு கிரக பிரவேசம். நாத்ரியந்தே யதா பூர்வம் கீஹீனாசாயி பகோஜரம்ஹு. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேஸ் உண்டு இங்கிலீஷ்ல. கண்ணுக்கு நேரம் இருக்கிற போதே யாரும் கவனிக்கல, கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ அவுட் ஹவுஸ்ல உட்காந்து வச்சுட்டா யாராவது கவனிப்பாடா? ஏதோ பண்டிகை வரும், நாள் கிழமை வரும், இன்னைக்கு வடபாயசத்தோடு சாப்பாடு கிடைக்க போறதுன்னு நினைச்சிட்டு காத்துன்னு இருப்பது இந்த கிழவர்.
காலத்தாலே இருந்து மத்தியானம் ஆச்சு, மத்தியானம் சாயங்காலம் ஆச்சு, ஆகாரமே வரல. சாயங்காலம் 7 மணி வாக்கில் ஒரு டம்ளர் எடுத்துன்னு ஒரு கழுவி, இன்னைக்கு சம்பந்திகள்லாம் வந்துவிட்டா, பந்துக்கள்லாம் வந்துவிட்டா, உங்களுக்கு சரியாக காலத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட முடியல. காலத்தால வச்ச ரவா பாயசம் குடிக்கு, இது ஆறி அவதா போய் ரவா கஞ்சி ஆட்டமா சாயங்காலம் 7 மணிக்கு வந்திருக்கு, இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாளாம். என்ன பண்ணுவா, செய்யல் நிறைய எல்லாத்தையும் பரிமாறி, அதுலேயே அன்னம், அதுலேயே குழம்பு, அதுலேயே ரசம், அதுலேயே கூட்டு, அதுலேயே கறி, அதுலேயே கொஞ்சம் மோர், எல்லாத்தையும் கந்து கட்டியாக போட்டு மானம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் கொண்டு போய் வைப்பானாம். செய்ய நிலைங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக, 25 வயசு யுவா ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணும். 5-6 ரவுண்டாக இருக்கக்கூடிய ஈர்க்க போட்டு திச்சுக்கோம், சாப்பிட்றோ தவறி போய் ஒரு ஈர்க்கு உள்ளே போயிடுச்சுனாக்க அவ்வளோதான். கிருஷ்ணபக்ஷ திரையோதிசி திச்சு தான், ஜாகிரதையாக இருக்கணும். இவருக்கு இந்த வயசான காலத்தில் ஏதேற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மானம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் கொண்டு போய் கொடுக்குறாரே, இந்த மரியாதை இல்லாத அண்ணன் வாண்டா எனக்கு, இன்றைக்கி நான் மாட்டில் பிரதோஷமாக இருக்குது, ஒரு 1000 முறை சிவநாமாசுரன் பேசாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு அம்மாவது வைராக்கியம் ஒரு 3 நாள் வைராக்கியம் வராதாம். ஆஸ்தே அவமத்ய உபன்யஸ்தம் கிரகபாலைவாகரன்னு சம்ஸ்கிருதம் தெரியாமல் இருக்கிறதுனால இந்த ஸ்லோகங்கள்லாம் கேட்கறது பேசாமல் கேட்டுன்னு இருக்கும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் 72 நாடிகளும் துடிக்கும். கிரகபாலகான்னு சொன்னால் நாயின்னு அர்த்தம், கிரகம் பாதையத்தி இது கிரகபாலகா, வீட்டுக்கு காவலாக இருக்கணும் அதனால அதுக்கு கிரகபாலகான்னு பேர். நாய்க்கு யாராவது மரியாதை கொடுக்குறாடா, எச்சகலத்தை தூக்கி இங்கேயோ எரிஞ்சிருக்கா, அந்த எச்சகலத்தில் போய் ரம்ஜிஞ்சு பண்ணிட்டு அதுக்கு யாரோ ஒருத்தன் கதை வீசி எறிகிறான், அது எச்சல தானே போய் அது தேடிட்டு இருக்கு, ஏதாவது ஆகாரம் கிடைக்கணும், அது ஒன்று என்ன பண்ணிட்டு அதுக்கு யாரோ ஒருத்தன் கல்லை வீசி எறிகிறான் அந்த நாய் மேலே. அந்த மாதிரி எச்சகலத்தனைக்கு சாப்பிடக்கூடிய நாயை போல மானம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் அப்போ கூட வைராக்கியம் வராது. 1000 ராமநாமா 1000 சிவநாமா பண்ண போறேன்னு சொன்னாதான் அதை எடுத்து மரியாதை இல்லாத அன்னத்தை சாப்பிடுகிறான். ஆஸ்தே அவமத்ய உபன்யஸ்தம் கிரகபாலைவாகரன்னு. ஒரு நாளைக்கு இந்த இலையில அன்னத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்கா, அவுட் ஹவுஸ் வெளியில் வச்சிருக்கா, இவருக்கு அதை எடுத்து உள்ள எடுத்து வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு திராணி இல்லை, எழுந்திருக்க முடியல, படுத்து படிக்கையா இருக்கா. மறுநாள் காலத்தால் வந்து பார்த்தா ஈ இருந்ததுதான் முச்சிருக்கு இந்த அன்னத்தை. ஊரில் 4 பேர் என்ன சொல்ல போகிறோம், ஊர்வாய்க்காக பயந்து ஒரு வைத்தியரை கூப்பிட்டு காட்டுவா, வைத்தியர் நாடிகடி பார்த்துட்டு இனிமேல் 2 மணி நேரத்துக்கு மேலே தாங்கன்னு தோணலை, நீங்கள் சொல்லி அனுப்பிடுவா, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே சொல்லி அனுப்புவாள், ஒரு மணி நேரம் டிராவலிங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பிள்ளை இருப்பான், கார் எடுத்துன்னு வருவான் இங்கேருந்து. அங்கேருந்து ஒரு 4 பேர் காத்துன்னு இருப்பா, அப்பாவுக்கு ரொம்ப முடியல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நீ போய் உள்ள ஒருவா மூணுஞ்சமா சாப்பிட்டு வந்துருன்னு அனுப்புவாளாம். இதெல்லாம் கழகருடைய காதல நன்னா விழுவான். ஒரு புள்ள பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு ஒரு திருப்தி இருந்தா அதுக்கு கூட வழி இல்லாமல் அப்பா பக்கத்துல இருக்கிறத விட எதுக்காக வந்தான், அப்பாவுக்கு முடியவே கடைசி காரமா இருக்குங்கிறதுக்காக தானே வந்திருக்கான். இந்த அப்பா பக்கத்துல இருக்கிறத விட இந்த மூணுஞ்சமா முக்கியமா போயிடுச்சானு உள்ளூர துடிக்குமா. அப்ப சாதுக்கள் பல பேர் 20-30 பேர் சிநேகிதர்கள் பந்துக்கள் எல்லாரும் கூடுவா, யாராவது சாதுக்கள் ஒருத்தர் 2 பேர் இருப்பார். அப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்களாம், உங்களுக்கு நான் உணர்ந்து போறதா, ஒரு வெந்நீர் வேணுமா, ஒரு ஹார்லிக்ஸ் வேணுமா, முழுங்க முடியலன்னா பஞ்சில ஒத்தி நாக்கில் வெந்நீர் வைக்கலாமா, யாரும் அப்படி கேட்க மாட்டானா, யாருக்கு எவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், கஜானா உடைய கபோர்டு ஷாவி எங்க வச்சிருக்கேன், மிருகத்தே ருதத்தாம் ஸ்வானாம் ஸ்வானான்னா தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ற போது சுவார்த்தபரானான்னு அர்த்தம் பண்ண, தன்னலம் மிக்கவர்கள் அவளுடைய வார்த்தையை கேட்கிற போதே பாதி உயிர் போயிடுமா. யாராவது சாதுக்கள் ஒருத்தர் 2 பேர் இருப்பா, அவ நல்ல வார்த்தை எடுத்து சொல்லுவாள், உங்களுக்கு ரொம்ப முடிவு உடம்பு முடியல, டாக்டரும் ஒன்றும் நம்பிக்கையா சொல்ல மாட்டேங்கிற, பொண்ணு மாப்பிள்ள மாட்டு பொண்ணு பேரம் பேத்தின்னு இந்த பேச்சல் தான் வண்ணா ராமராமா சொல்லுவோடே போற வழிக்கு முன்னி முண்டே அப்படின்னு சொல்லுவானாம். 1.5 மணி நேரம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு வராம இந்த டெத் பெட்ல இருக்கக்கூடிய கழவர் என்ன இருக்கு, அப்படி கண்ணை இருட்டுற மாதிரி இருக்கு, மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, அப்படி வாய் கோணி போறது, கைகாலெல்லாம் தொண்டு போறது, தலையை சுத்துற மாதிரி இருக்கு, மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கு, இத்தனை சிரமத்துக்கு நடுவில் அந்த நாமாவசம் சொல்றேடே, அந்த நாமாவசம் சொல்றேடேன்னு கத்துகிறான்
ராமநாம பாகத்துல வராதாம். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் தெற்கிலேந்து யாரோ ஒருத்தன் செவப்பு வஸ்திரம், கோரமான ரூபம், எறும்பு மாட்டு வாகனம், திட்டிப்பல்லு, இப்படியே செவந்த வஸ்திரம், கையில பாச கயிறு, எங்க ஊருக்கு வா வான்னு அழைச்சிட்டு இருக்கான். இவருக்கு ராமநாம வாக்களை எப்படி வருந்தாள்? சயான பரிசோச்சி பரிவீதஸ்வபந்துபிஹி வாச்சியமானோபி நப்ரூதே காஹால பாஷவசங்கத. யமதூதர்கள் வந்துடுவார். யமதூதர்கள் நிச்சயம் உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. யார் அழைச்சிட்டு போறதுக்காக வராளோ அவ கண்ணுக்கு தான் தெரிஞ்சுடுவார்கள். நம்ம கண்ணுக்கு யமதூதர்கள் என்னைக்குமே தெரியாம இருக்கட்டும். பாகவதம் கேட்ட பதனாக சாட்சாத் குருவாயிருப்பன் தான் வந்து நிற்கணும், கிருஷ்ணன் தான் வந்து நிற்கணும். கடைசி காலத்துல சுவாமி தேசிகம் சொன்ன மாதிரி பகவானுடைய நீலமேக சியாமளமான வர்ணமும், அந்த தலையில் போட்டிருக்கக்கூடிய கொண்டையும், சுருகியிருக்கக்கூடிய மயில்பீரியும், கருணா கடாட்சமும், கமனீயமான காத்திரமும், மங்கள சரணமும், மகர குண்டலமும், மந்தகாச வதனமும், இப்பேற்பட்ட சுரூபத்தோடு பகவான் என்னுடைய அந்திம பிரயாணத்தில் வந்து நிற்கணும்னு கேட்டார். அப்படி புண்ணியாத்மாக்களுக்கு அப்படி வந்து நிற்கும். பாபம் பண்ணவனுக்கு எம்பட்டர்கள் தான் வருவாள், சிந்தி விந்தி இவனை விட்டு இவனை குத்துன்னு சத்தம் போட்டுட்டே வருவாள். அந்த பயத்திலேயே படுக்கையிலேயே மலமூத்திர விசர்ஜனம் ஏற்படுமான். இது பல குடும்பங்களில் பார்த்துருக்கோம். வயசான காலத்தில் அறையோட மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறது, அது யம தூதர்கள் கண்ணில் தென்பட்டதுனால அது நமக்கு தெரியாது. யார் கண்ணுக்கு தென்பட்டதோ அவ சொல்றதுக்கு இருக்க மாட்டா, டக்குன்னு புறப்பு போயிடுறா. ஆயிரக்கணக்கான யோஜனை தூரம் தர தர தரன்னு எழுத்துன்னு போயிடுறான். அவனுக்கு ஒன்றும் சௌரியமா ஏர் பபிள்லாம் கிடையாது, அப்புறம் ப்ரெஷரைஸ் கேபின்லாம் கிடையாது, தர தரன்னு எழுத்துன்னு போயிடுவான். இன்னும் எத்தனையோ யாத்திரைகள் காத்துன்னு நடக்கத்துல இதை சொல்லுண்டே வரும்பொழுது தேவகூதி கதர்னாலாம், நிறுத்துன்னு எனக்கு சொல்லாதே, கேட்கவே முடியலே, பயமா இருக்கேனாலாம். அம்மா இந்த பயம் உங்களுக்கேது, உங்க கதையை கேட்டவாளுக்கே கிடையாது இந்த பயம். சின்ன வயசுல பகவான் ஆராதனை பண்ணாவும் பகவான்கிட்ட லட்சியம் இல்லாத ஒரு ஜென்மாவா இருந்துட்டுனா அவனுக்கு கடைசி காலத்தை வரக்கூடிய கஷ்டம் தானே சொல்லித்து. அஹகபகுலஹிம்சா சஞ்சிதார்த்தி குடும்பம் பிரதிதினமும் புஷ்ணன்னு ஸ்திரீஜிதோ பாலதாரி விஷதி கிருகசக்தா யாதனாமை அபக்தா கபிலதனு நிச்சித்வம் தேவகூத்தியை நகாதீ. குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக எத்தனை விதமான பாபத்தை பண்ணி உதர நிமித்தம் பௌகிருத்த வேஷகான்னு சொல்லி அகக பௌதஹிம்சா சஞ்சிதார்த்தையே குடும்பம் பிரதிதினம் பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்திரீஜிதா. ஒரு ஸ்திரீக்கு வசமா போய் குழந்தைகளை காரணம் பண்ணிட்டு பகவானை மறந்து இருக்கக்கூடியவன் அவன் நரகத்துல போய் சேர்றான். விஷதி கிருகசக்தோ யாத்தனா மை அபக்தா, இல்ல ரெண்டு வார்த்தைகள் கவனிக்கணும், ஸ்திரீஜிதோ பாலதாரின்னு இருக்கு. அப்ப ஸ்திரீகளை குறை சொல்றா, குழந்தைகளை குறை சொல்றதானா, அப்படி அர்த்தம் இல்லை. ஸ்திரீஜிதனானா ஸ்திரீயா இருக்கக்கூடியவள் தான் பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் மாய, அந்த மாயைக்கு வசப்பட்டுன்னு அர்த்தம். குழந்தைகள் யாரு, அந்த ஸ்திரீயுடைய கர்ப்பத்துல பிறக்கிறவா தானே குழந்தைகள். மாயா கல்பிதமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல மனசை செலுத்தக்கூடியவர்கள் தான் பாலதாஜின்னு பேர். குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது தப்பு இல்லை, பகவான மறந்து இருக்கிறது தான் தப்பு. விஷதி கிருகசக்தகா யாத்தனா மை அபக்தா, குடும்பத்துல இருந்து பகவான பஜனம் பண்ணே இருந்தா பின்னாடி நாலாஸ்கந்தத்துல பிரச்சேதங்களுக்கு பகவான் வாக்கால சொல்ல போற. குடும்பத்துல இருந்தபடியே பகவத் ஸ்மரணத்திலேயே காலத்து போக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை பந்தத்துக்கு காரணமா இருக்காது. நான் வந்தாலே கிருஷாமதாகான்னு பின்னாடி நாலாஸ்கந்தத்துல சொல்ல போற. பகவானை மறந்து நிற்கக்கூடியவன் இப்படி யாத்தனை யம யாத்தனைய அனுபவிக்கிறான், நரக யாத்தனை அனுபவிக்கிறானே, இப்படி சொன்னியே குருவாயிருப்பா வாஸ்தவமானு கேட்டா என்னப்பனே. ஆமாம் சுவாமி, தலையசிந்தாலாம் இந்த அத்தியாயத்தை கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நரக யாத்தனை பயங்கள்லாம் நிவர்த்தியாகி கடைசி காலத்துல பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறோம். யமனோ யமனுடைய பற்றர்களோ கிட்டக்க வராமல் இருக்கணும், பகவான் அனுகிரகம் பண்ணும். அகக பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலதாரி விஷதி கிருகசக்தோ யாதனாமை அபக்தா கபிலதனு நிதித்வம் தேவஹூத்.
युवति जठर किन्नः जातबोधोऽपि अकाण्डे प्रसवगरितबोधः पीडया उल्लङ्घ्य बल्यम् पुनरविपदमुह्यत्येव तारुण्यकाले कपिलतनुनिचित्वं देवहूत्यै ஞகாதீகீ. தெரிஞ்சு ஏமாந்து போறானே, அதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். பக்தின்னு ஒரு மார்க்கம் இருக்கு, பகவான் உத்தரவுக்கா எவ்வளவு தெரிஞ்சு மறுபடியும் சம்சார பந்தத்தை போய் சிக்கறானேன்னு வருத்தப்பட்டு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேருந்து ஒரு சிசு எப்படி வளர்றதுங்கிறத அடுத்த 31வது அத்தியாயத்தில் சொன்னார். ஒரு மாதாவுடைய கர்ப்பத்தில் சிசு ஏற்படுவதற்கு காரணமான வஸ்து உள்ள பிரவேசம் பண்ணத்திலேருந்து 3வது மாசத்துல ஆணா பெண்ணான தீர்மானம் ஆயிடுது. அதனால்தான் சாஸ்திரங்கள்ல ஸ்நானம் பண்ண அவருக்கு அந்த ஸ்திரீ தெரிஞ்ச உடனே அடுத்தாக வரக்கூடிய புஷ்யத்தை பும்சவர்த்தம்னு சொல்லுவேன். வெக்டேக வேதிஷ்யே அப்படின்னு சூத்திரம். அதாவது பும்சவரங்கிறது புருஷ குழந்தை பிறக்கிறதுக்கு ஆசை எப்படி சம்ஸ்காரம். சீமந்தோன்னயனம்ங்கிறது முதல் கர்ப்பத்துக்கு தான் செய்வார். ஆனா பும்சவரம் பிரதி கர்ப்பத்துக்கு செய்யலாம். நான் முதல்ல பொண்ணு கொடுத்துட்டோம்னு ஒரு புள்ள வேணும் வம்சம் வித்தியாசத்துக்குன்னு தோணிச்சுனா பும்சவரம் பண்ணலாம். இப்போ ரொம்பவே ரெண்டு பண்ணுறா சீமந்தோன்னயனத்துக்கு 6வது மாசம்தான் காலம். 8வது மாசத்துல பண்றா அந்த சீமந்தோன்னயனத்தோடு பும்சவரம் பண்ணி அப்புறம் சீமந்த புத்திரியா பிறந்துட்டாலே புள்ள பிறக்கிறியே பும்சவரம் பண்ணேன்னு சொன்ன கே சாஸ்திரம் சொன்ன ரீதியில சாஸ்திரம் சொன்ன காலத்துல கரெக்டா பண்ணா புருஷ புள்ளியா இருக்கும். நீ மாட்டு 8வது மாசம் பண்ணேனாக்க இந்த சீமந்த சொல்லியிருக்கு கடைசியில 8வது மாசம் கடைசியில வச்சுப்பா. அப்புறம் சீமந்த ஆனகையோட கல்யாண மண்டபத்தே டேரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு லேபர் வார்டுக்கு அழைச்சிட்டு போக முடியா இருந்துடும். அந்தந்த சம்ஸ்காரங்கள் அந்தந்த காலத்து விஷயம் சிலவே இது எங்காத்து வழக்கம்பா. சாஸ்திரத்தை விட உங்காத்து வழக்கம். சாஸ்திரத்துக்கு முரண்பாடா இருந்தா எடுத்துக்கிறதுக்கு இல்லை, சாஸ்திரத்துக்கு அனுகுணமா இருந்தாதான் குடும்ப பழக்கத்தை எடுக்கலாம். குலாச்சாரம் அப்படின்னு இது எங்காத்து வழக்கம்னு சொல்றது வாஸ்தவத்தை குலாச்சாரமா கூட இருக்காது. இவாளுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம், 8வது மாசத்துல தீர்மானம் பண்ணிருக்கா சீமந்தத்தை, அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவோம் எங்காத்து வழக்கம்னு சொல்லிட்டா இவா தாத்தா போய் யாரும் கேட்க முடியாதுன்னு தாத்தா இல்லையே. இப்போ அந்த மாதிரி ஏதோ கவரம் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய காரணம் வாஸ்தவத்தில் குலாச்சாரமாக கூட இருக்காது. தர்மம் என்ன சாஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அதை அனுஷ்டானம் பண்ணத்துக்கு பிரயத்னம் பண்ணும். அதுலேருந்து நாம விலகி வரக்கூடாது. 3 மாசத்துக்குள்ள இந்த ஆணா பெண்ணாங்கிறது 3வது மாசத்துல தீர்மானம் ஆயிடுறது. அம்மாவுக்கு அப்பதான் மசக்கேன்னு உபாதை ஏற்பட்டு கொஞ்சம் நாக்கு திருப்தியா காரசாரமா அப்படின்னா தேவையா இருக்கு. இந்த காரசாரத்தெல்லாம் சாப்பிடுறது என்ன இருந்தது புளி காரம் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சிசுவை போய் பாதிக்கிறது, தாங்க முடியாம சவிக்கிறது தான். அப்புறம் பகவானுடைய தர்சனம் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானுடைய தர்சனம் மாத்திரை கர்ப்பத்திலேயே ஏற்பட்டு அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றது இந்த ஜந்துருவாச்சான்னு இருக்கு ஸ்தோத்திரம் பல ஸ்லோகங்கள். 31வது அத்தியாயத்துல கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை பண்ணக்கூடிய ஸ்துதி ஜந்துனா ஜனன தர்மா அப்படின்னு ஆச்சாரியார் வேறோடத்துல பாஷ்யம் பண்ற போது அர்த்தம் என்ன, ஜந்துன்னு சொன்னா பிறக்கக்கூடிய தன்மை கொண்ட ஜீவன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஜந்துன்னு பேரு. அந்த பகவானுக்கு ஸ்வேனைவ துஷ்யது கிருதேன சதீனநாதஹ பகவான் தானே திருப்தி அடையணும். அந்த பிரபுவுக்கு வினா அஞ்சலிமஸ்ய குறியாது கோணாம தற்பிரதி வினா அஞ்சலிமஸ்ய குறியாது. பகவானுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நான் பகவானுக்கு பிரச்சுபகாரம் பண்றேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது போல பயிற்சிகாரத்தனம் பேர் ஒன்று கிடையாது. பகவானுக்கும் செய்ய முடியாது, மகான்களுக்கும் செய்ய முடியாது. அஞ்சலியை தவிர நீ கூப்பின கையை தவிர வேற ஒண்ணும் செய்ய முடியாது. கோம கோணாம தற்பிரதி வினா அஞ்சலிமஸ்ய குறியாது தஸ்மாதகம் விகத விக்ளவ உத்தரிஷ்யே ஆத்மானம் ஆசு சுகிருதா ஆத்மானமாசு தமசா சுகிருதாத்மனைவ புயோயதா வியசனமே ததனே கரந்திரம் மாஹமே பவிஷ்யதுபசாதித விஷ்ணுபாதா. அதனால உங்களை போய் நான் சராதி பண்றேன். இந்த மாதிரி எத்தனை மாதாவுடைய கர்ப்பத்தை பார்த்தாச்சோ தெரியாது, இன்னும் எத்தனை மாதிரி கர்ப்பத்தை பார்க்கணுமோ தெரியாது. மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்காதபடி மறுபடியும் ஒரு மாதாவுடைய கர்ப்பத்துல வாசம் பண்ணாதபடி நீங்க அனுகிரகம் பண்ணும். தஸ்மாதகம் விகத விக்ளவ உத்தரிஷ்ய ஆஹாத்மானமாசுதமசுகிருதாத்மனி
भूयो यथा व्यसनमेतत् अनेक रंध्रम मामे भविष्यत् उपसादित विष्णुपादः இப்படி இருந்தாலும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பக்குவங்கள்லாம் கர்ப்பத்தில் இருக்கிறது ஏற்படுறதே அது என்ன அது பிரசூதி வாயுன்னு ஒரு காற்று கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய வெளியில கொண்டு வந்து தளருது அந்த காற்று வெளியில் தள்ளக்கூடிய வேகத்துல கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற போது ஏற்பட்ட ஞானம் விவேகம் எல்லாம் மறந்து போய் பகவானோட தரிசனத்தையும் மறந்து போய் கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்த உடனே மறுபடியும் மாதா பிதா கூட பிறந்தவர்கள் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்னி பத்னி மூலமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய குடும்பம் மறுபடியும் போய் சிக்கிட்டு ஏமாந்து போறாம்மா யுவதி ஜட்டரகின்னா ஜாதபோதோபி அகாண்டே பிரசவகரித போதா பீடையா உல்லங்கிய பால்யம் புனரபிபத முக்கியத்தேவ தருண்யகாலே கபில தனுரிதித்வம் தேவஹூத்தி ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்லோகம் சொல்ற இந்த 31வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு சுவாமி வரத்தால இது பின்னாடி உத்தவருக்கு சொல்ற போது ஏகாதசத்திலையும் இதை சொல்லிருக்காள் நதாஸ்ய பவேத் பந்தஹ பந்தஸ்யான்ய பிரசங்கத யோஷின்மய மையா யதா பும்சாம் யதா தத் சங்கி சங்கத ஒரு மனுஷன் கீழ்வரத்துக்கு காரணமா குடியில தள்ளக்கூடிய பெரிய தோஷங்கள்ல ரொம்ப கடுமையான தோஷம் ஸ்திரீரத்துல இருக்கக்கூடிய மோகம்தான் ஸ்திரீ மோகமோ இல்லை அந்த ஸ்திரீ மோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய அசத்துகள் இருக்காளே காமகர்களா இருக்கக்கூடிய அசத்துகள் அந்த அசத்தினுடைய சங்கமும் ஏற்பட்டா இதை விட ஒரு மனுஷனுக்கு கீழே பாதாளத்தில் தள்ளுறதுக்கு வேற ஒரு விஷயமே தேவையில்லை நததாஸ்ய பவேத் பந்தஹ பந்தஸ்யான்ய பிரசங்கத யோஷித் சங்கத் யதா பும்சஹ யதா தத் சங்கி சங்கத இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காமினி காஞ்சனம் ரெண்டு வார்த்தையாக சொன்னார் காமினா ஸ்திரீடத்துல தகாத முறையில ஏற்படக்கூடிய மோகம் அதே மாதிரி காஞ்சனம்னா ஸ்வர்ணத்துல ஏற்படக்கூடிய தகாத பேராசை இதுதான் காமினி காஞ்சனம்னு சொன்னார் அது யாரு தத் விசிஷ்ட சிஷ்டேஷு கோஹம் வகண்டித தீப்புமான ரிஷிம் நாராயணமுத்தேகே பகவான் நாராயணனை தவிர வேற யாரு இந்த பந்தத்தை அவங்களுடைய சிருஷ்டி அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவனுடைய சிருஷ்டி இப்படி பலவிதமான சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஜீவர்கள் யாரு இந்த மாயை ஜெயிக்க முடியும் நாராயணனை தவிர ரிஷிம் நாராயணமுத்தே பகவானை தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியும் அதனால சங்கம் நகுரியாது பிரமதா சுஜாது யோகஸ்த பாரம் பரம் அகுருக்ஷு மத்சேவையா பிரதிலப்தாத்மபாவந்தியா நிலையத்வாரமஸ்ய யோகத்துடைய உச்சாணி அடையணும்னு அந்த ஏறி போகணும்னு நினைக்கக்கூடியவன் துஷ்ட ஸ்திரீகளோட சிங்கத்தை அழியோட தவிர்க்கணும் இதுதான் நரகத்துக்கு துவாரம்னு தெளிவானா சொல்லியிருக்கார் அது எப்படி தவிர்க்கணும்னா மத்சேவையா பிரதிலப்தாத்மலாபா பகவானுக்கு சேவை பண்ணி அதனால ஏற்படக்கூடிய ஆத்மலாபத்தால இந்த துஷ்டஸ்திரீ சங்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னா உபதேசம் பண்ணிட்டு மேல உபதேசத்துடைய கடைசி அத்தியாயம் 32வது அத்தியாயம் ஒரு மனுஷன் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சு புண்ணியத்தையே ஒருத்தன் செஞ்சிருந்தா கூட பாபமே பண்ணாமல் இருக்கான் அனுமானத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு மனுஷன் பாபம் புண்ணியம் ரெண்டும் கர்மம் தான் இருக்கும் ஆனா பாபமே பண்ணாமல் புண்ணியம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கான் இந்த புண்ணியத்துடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ஜென்மா வருது ரொம்ப புண்ணியம் பண்ணக்கூடிய ஆளுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு வசந்த மார்க்கத்துல பகவான்கிட்ட பிரம்மலோகம் பரியந்தம் போய் சேர்றேன் அப்பேற்பட்டுவா எப்படி இருப்பாள்னா ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல லட்சணம் சொல்லிருக்கேன் அந்த முதல் லட்சணம் ஏ ஸ்வதர்மான் துக்கியந்தி தீஹிராக காமார்த்தகேத வேகே ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இந்த ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால நம்ம ஏதோ சம்பாதிக்கணும்னு யாரு ஆசைப்படாமல் இருக்காளோ தோஸ் டு நாட் ஹாவ் எனி டிசைர் டு என்கேஷ் தேர் ஸ்வதர்மா ஆர் மானிட்டைஸ் தேர் ஸ்வதர்மா அதான் முதல் லட்சணம் தீரனா இருக்கணும் ஏன்னா உலகம் முழுக்க பணத்துக்காக பறக்கிற போது நாமும் இதுல ஏதாவது 10 ரூபாய் சம்பாதிக்கலாமேன்னு தோணுறது சகஜம்
அந்த எண்ணம் வராம ஒருத்தன் சம்ஸ்கார சுத்தியால் அப்படி ஒரு தூய்மையான மனசோடு இருந்துட்டான்னா அவன் தான் இந்த அர்ச்சனாதி மார்க்கத்தை போறதுக்கு அருகதை உடையவன். ஏ ஸ்வதர்ம ஸ்வதர்மா நதுக்கியந்தி தீனாகா காமார்த்தகேதவேகே. அவன் எப்படி இருக்கான், நிஸ்ஸங்காக நியஸ்தகர்மானகா பிரசாந்தாக சுத்தச்சேதசா, சங்கத்தெல்லாம் விட்டவர்களா இருப்பார்கள், கர்மாவிலேருந்து விலகின சன்னியாசிகளா இருப்பார். அதே மாதிரி மனசு ரொம்ப சாந்தமா அடங்கி இருக்கு, சுத்தமான சித்தத்தோடு இருக்காள், சுத்தச்சேதசா. அதோடு கூட அவ நிர்மமாக நிரகங்காராக நிர்வந்த்வாக, நான்கிற எண்ணம் இல்லை, என்னுடையங்கிற எண்ணம் இல்லை, துவந்த பாவங்கள், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் அவ சூரியத்வாரேன தேயாந்தி மகாமேவம் விஸ்வதோ முகமோ அஞ்சசா புருஷஸ்யே புருஷம் அஸ்ய உற்பத்தியந்த பாவனம். அனாயாசமா பகவான்கிட்ட போய் சேர்ந்துடுற. எப்படி போறோம்னா சூரியத்வாரேன, அதான் அர்ச்சிதாதி மார்க்கம் அப்படின்னு சொல்றது. அர்ச்சிதாதி மார்க்கம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அவளுக்கு ஸ்வதர்மேன பதீயசா, ரொம்ப ஸ்வதர்ம ஸ்வதர்மாச்சேன சத்வேன பரிசுத்தேன சேதசா, ஸ்வதர்மத்தனா அனுஷ்டானம் பண்ணி அதனால சுத்தமா இருக்கக்கூடிய சித்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவ அர்ச்சிதாதி மார்க்கத்தால் பகவான்கிட்ட போய் சேர்றேன். இந்த உலகத்துடைய சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரம் மூணுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான்கிட்ட போய் சேர்றாள். அர்ச்சிதாதி மார்க்கம்னா அர்ச்சிங்கிறது ஒளி, கிரமமா எப்படி சொல்லியிருக்காள்னா ஒளி, அதுக்கப்புறம் மேல இந்த சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போகக்கூடிய சமயத்தில் அர்ச்சி, அதுதான் ஒளி, வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத்து சொல்லக்கூடிய மின்னல், வருணன், இந்திரன், பிரம்மா, இப்படி இந்த கிரமத்துல இந்தந்த தேவதைகள், அதாவது முதல்ல அர்ச்சி ஒளி, அதுக்கப்புறம் அகஸ்து சொல்லக்கூடிய பகல், பகலுக்கு இருக்கக்கூடிய தேவதை, சுக்லபக்ஷத்துக்கு இருக்கக்கூடிய தேவதை, அதே மாதிரி உத்தராயணத்துக்கு இருக்கக்கூடிய தேவதை, சம்வத்சரத்துக்கு இருக்கக்கூடிய தேவதை, வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத்து சொல்லக்கூடிய மின்னல், வருணன், அதே மாதிரி இந்திரன், பிரம்மா, இப்படி கிரமமா அந்தந்த தேவர்களுடைய ஒரு அணைப்பில் போய் சேர்ந்தாலாம். அர்ச்சிதாதி கதிமீன் விஷயம் நாலாவது தசகத்தை முடிக்கிற போது இந்த மார்க்கத்தை பட்டத்தில் சொல்லுங்க. அர்ச்சிதாதி கதிமீன் திருஷீம் ரஜன்னு விச்சுதிம் நபதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயானு உச்சரந்தம் அனிலேஷபாகி மகாம். புண்ணியம் பண்ணாலும் கூட மறுபடியும் ஜென்மா எடுக்க முடியாது, புண்ணியத்துடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சுவாமி சங்கரமா சொல்ற, தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தத்குணாஸ்ரயயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம் வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்ம தர்சனோ. அம்மா மனசா வாச்சா கர்மணா எல்லா கரணங்களாலையும் சர்வேஸ்வரனை போய் ஆராதிக்கணும் அம்மா. தத்குணா ஸ்ரேயா பக்தி, அவனுடைய குணங்கள்ல ஈடுபட்டு அப்படி பக்தி ஏற்பட்டு பஜனீய பதாம்புஜம் உபாசிக்க வேண்டிய சரணத்தோடு இருக்கக்கூடிய பகவான் ஆராதிக்கணும். பகவான்கிட்ட செலுத்தக்கூடிய பக்தி என்ன பண்ணும், ஞானத்தையும் வைராக்கியத்தையும் சீக்கிரமா கொடுத்துருவோம்மா. தத்குணாஸ்ரயயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம் வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். இந்த அப்பாவுக்கு ஒரு 1000 வருஷ காலம் எந்த விதமான பிரதிப்பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணேனே, அந்த கைங்கரியத்துடைய புண்ணியத்தை நான் என்ன பண்றதுன்னு கேட்டால் தேவகூதி என் சரணத்துல கொண்டு கொட்டுன்னு சுவாமி. பிதிரு சுரகணயாஜி தார்மிகோயோ கிரகஸ்தா சச்ச நிபததி காலே தட்சிணா தோபகாமி மயிதமகாமம்
கர்ம தூ உதக்பதார்த்தம் கபிலதனு ரிதித்வம் தேவகூத்தி நகாதி. பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணி ஆசையில்லாமல் நிஷ்காபியமா சாஸ்திரம் வகுத்திருக்குங்கிறதுக்காக கர்மானுஷ்டானம் செய்கிற பொழுது புண்ணியகரமாக மாத்திரம் பண்ணா உதக்பதார்த்தம் அதான் சூரிய மார்க்கமாக அர்ச்சிராதி மார்க்கமாக பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் அந்த கர்மா. இவனை கட்டுப்படுத்தக்கூடிய கர்மாவாக இல்லாமல் இவனை விமோசனம் பண்ணி வைக்கக்கூடிய கர்ம யோகமாக சப்ளிமேட் ஆகிறது வசந்து போயிடுறது. இந்த மார்க்கங்களெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அம்மா இதம் கதாயனோபதிஷேத்து நாவினீதாய கர்கிச்சிது நஸ்தப்தாய நமத்தாய நைவ தர்மத்வஜாயத்வஜாய சா. யாருக்கெல்லாம் இந்த உபதேசத்தை சொல்லப்படாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். துஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு சொல்லாதே, வினயம் இல்லாதவனுக்கு சொல்லாதே, கெட்டது பண்ணணும்னு கொடுத்தா இருக்கு தீங்கையே நினைக்கக்கூடியவனுக்கு சொல்லாதே, அதே மாதிரி துஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு சொல்லாதே, தன்னை போல் தர்மாத்மா கிடையாதுன்னு வேஷம் போடுறானே அவனுக்கு சொல்லாதே, தெய்வ தர்ம துவஜாயச்சா அவனுக்கு போய் சொல்லாதே. இந்த லோலுபாய உபதிஷேத்து ந கிருகாரூடசேதசே. மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சே இருக்கே அவனுக்கு சொல்லாதே. குடும்பம் வீடு வாசல் மனைவி மக்கள் தான் சத்தியம்னு அதிலேயே ஒரேடியா ஈசன் இருக்கக்கூடியவனுக்கு போய் சொல்லாதே. எங்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாது, என் பக்தர்களை துவேஷிக்கக்கூடியவனுக்கு சொல்லாதே. நாபக்தாக சமே ஜாது நமத் பக்த த்விஷாமபி. கீதேரியும் சுவாமி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாள் கடைசியில் அர்ஜுனுக்கு 18வது அத்தியாயத்துல, இதும் தே நாதபஸ்தாய நாபக்தாய கதாச்சனா நச்ச அசுசூஷவே வாச்சியம் நச்சமாம்யோ அபியசூயதி. இத தபஸ் இல்லாதவனுக்கு பக்தி இல்லாதவனுக்கு அசூயோடு இருக்கக்கூடியவனுக்கு எங்கிட்ட துவேஷம் பாராட்டவனுக்கு எதுக்கு வாழ்க்கைன்னா சொல்லாதே விட்டேன். என்ன பகவத் குணத்தை கேட்கறதுக்கு ஒரு யோகிதை ஒன்று, அதுல ஆத்மார்த்தமும் பக்தியும் ரொம்ப முக்கியமான யோகிதைகள். யாருக்கு சொல்லலாம்னு அடுத்தாப்புல ரெண்டு ஸ்லோகம் சொன்னேன். ஸ்ரத்ததானாய பக்தாய விநீதாய அனசூய வேகே. இவன் ஸ்ரத்தையோடு இருக்காமல் பக்தியோடு இருக்காமல் விநயத்தோடு இருக்காமல் பொறாமை இல்லாமல் இருக்காமல் அது மாத்திரம் இல்லை, சுஷ்ரூஷாபிரதாய கேட்கணுங்கிற ஆர்வத்தோட இவன் புத்தன் இருக்கானோ சுஷ்ரூஷாபிரதாயா பகிர்ஜாதவிநாகாய சாந்த சித்தாய தீயதாம். வெளி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எவனுக்கு வைராக்கியம் வந்திருக்கோ மனசு எவனுக்கு சாந்தமா இருக்கோ அப்பேற்பட்ட ஒருவனுக்கு தான் இந்த உபதேசத்தை கொடுக்கணும். எவன் ஒருத்தன் நிர்மத்சராய சுஜயே ஏஷாம் எஸ்யாம் எஸ்யாகம் பிரேயசாம் பிரியா, ரொம்ப பிரியமான வஸ்துக்குழுக்குள்ள ரொம்ப பிரியமான வஸ்துவா என்ன யாரும் நினைக்கிறானோ, மாத்சரியங்கிற பொறாமை இல்லாமல் இருக்கானோ சுத்தாத்மாவா இருக்கானோ அவனுக்கு தான் சொல்லணும், பூதேஷு கிருதமைத்ராய சுஷூஷா விரதாய ச. எல்லா ஜீவர்கள்ட்டையும் நட்பு பாராட்டக்கூடியவனா இவன் புத்தன் இருக்கானோ, கேட்கணுங்கிற ஆர்வத்தோட இவன் புத்தன் இருக்கானோ, நிர்மத்சராய சுச்சகே எஸ்யாகம் பிரேயசாம் பிரியா ஏதத் சுனுயாதம் வ ஸ்ரத்தையா புருஷஸ்ஸகிருத் யோகாபிதத்தே மச்சித்தா சயாதி பதவீம் சமே. இது பகவான் வாக்கால கபிலாவதாரத்தில் சொல்லக்கூடிய பலஸ்ருதி. 8 இடங்கள் பாகவதத்தில் பகவான் வாக்கால பலஸ்ருதி சொன்னத்தில் 2வது இடம் இது. முதல் இடம் 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மாவுக்கு சொன்ன பலஸ்ருதி. இது 3வது அத்தியாயம் 32வது அத்தியாயம் கடைசியில் தாயாருக்கு பகவான் வாக்கால சொல்கிறார். இந்த சரித்திரத்துக்கு ரொம்ப விசேஷம் என்னக்க, 32வது அத்தியாயத்தை கடைசியில பகவான் வாக்கால பலஸ்ருதி, 33வது அத்தியாயம் பூர்த்தி பண்ணும்போது மைத்ரேயர் வாக்கால பலஸ்ருதி சொல்லிருக்க. ரெண்டு பலஸ்ருதி ஒரே சரித்திரத்துக்கு பலன் பண்ணியதான். ஆனா பகவான் வாக்கால ஒண்ணு மகர்ஷி வாக்கால ஒண்ணு சொல்லிருக்க. பகவான் வாக்கால யாரு ஒருத்தர் இதை ஸ்ரத்தையோட ஒரு முறையாவது கேட்கிறாரோ, எவன் ஒருத்தன் எங்கிட்டயே மனசை செலுத்தி இந்த சரித்திரத்தை சொல்றானோ, ரெண்டு பேருமே என் பதத்துல வந்து சேர்ந்து கொள்ளு பலஸ்ருதி சொன்னாள். இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அப்படி புத்தரிச்சு போயிடுத்து தேவகூதிக்கு. குழந்தைன்னு பார்க்காம சர்வேஸ்வரனா பார்த்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஒரு அத்தியாயம் ஸ்தோத்திரம் பண்ற.
சத்வம் ப்ருதோ மே ஜடரேனநாத கதம் நு யஸ்யோதரகேஷ ஏததாசீத் விஸ்வம் யுகாந்தே வடபத்ரயேகஹ சாட்சாத் சர்வேஸ்வரநாத் அடிகள் பிரளய காலத்துல பதினாலு உலகங்களையும் உள்ள வச்சுண்டு வார முகுந்தனாக ஆதர மேல படுத்துண்டு கால் கெட்டவர்ல கையால பிடிச்சு வாயில போட்டு செப்பி கொண்டிருந்த மூர்த்திய உலகத்தை முழுக்க உங்களுக்குள்ள வச்சு ரட்சிக்கக்கூடிய மூர்த்திய என்னுடைய கர்ப்பத்துல 10 மாசம் இப்படி சுமந்தேன், இப்ப நினைச்சா பயமா இருக்கேன். சத்வம் ப்ருதோமே ஜடரேனநாத கதம் யோதரே ததாசீத் விஸ்வம் யுகாந்தே வடபத்ரயே கஹா சேதேஸ்மமாயா சிசுரந்திரிபானா அகோபதஸ்வபசோஹதோ கரியானி யஜ்ஜிக்வாக்ரே வர்த்ததே நாமதுப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜுகுஹு சஸ்துராரியாஹ பிரம்மாங்கூச்சுகு நாம கிருணந்தியேதே. உங்க நாமாவானது யாருடைய வாக்கில் இருக்கோ அப்பேற்பட்டவன் நாய்மாம்சத்தின்றக்கூடிய புலையனா திறந்திருந்தாலும் கூட அவனுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது தெரியுமா? கங்கக்கரையில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி கங்கக்கரையில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன பலனோ, வேதத்தை எப்போதும் பாராயணம் பண்ணிட்டு நிஷ்காமியமா பாராயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன பலனோ, யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணி யஜ்யேஸ்வரனா இருக்கக்கூடியவங்களை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு என்ன பலனோ அந்த பலன் உங்க நாமாவ வாக்கால உச்சரிக்கக்கூடியவர் கிடைக்கிறதே. அஹோபதஸ்வபசோஷபசோதோவதீயானி யஜ்ஜிக்வாக்ரே வர்த்ததே நாமதுப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜுஹுஹு சஸ்நுராரியாஹ ப்ரஹ்மாஹூச்சுஹு நாம கிருணந்தியேதே தம் த்வாமஹம் ப்ரஹ்ம பரம் புமாம்சம் ப்ரத்யக்ஸ்ரோதஸ்யாத்மனிசம் விபாவ்யம் ஸ்வதேஜஸா த்வஸ்தகுண பிரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேத கர்ப்பம். இங்க உள்ள திருப்பப்பட்டிருக்கக்கூடிய பிரவிருத்தி பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சங்கம்னு பின்னாடி பஞ்சமஸ்கந்தத்தை சொல்ற போல பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்விபாவியம் உள்ள திருப்பப்பட்ட அந்த கரணத்தில் பிரகாசிக்கக்கூடிய பிரபுவா இருக்கே உங்களுடைய தேவசால முக்குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு சொல்லக்கூடிய முக்குணங்களுடைய ஒரு காரியத்தையும் துவம்சம் பண்ணக்கூடியவாளாக ஸ்வதேஜசா அத்வஸ்த குண பிரவாகம் அப்பேற்பட்ட விஷ்ணுவா இருக்கக்கூடிய நீங்கள் கபிலமூர்த்தியா எனக்கு அனுகிரமத்துக்கு அவதாரம் பண்ணி வந்தேளே அப்பேற்பட்டவங்களை நமஸ்காரம் பண்ணேன். வந்தே விஷ்ணு கபிலம் வேத கர்ப்பம் தம் சுவாமகம் பிரம்ம பரம் குமாம்சம் பிரத்யக்ஸ்ரோதஸ்யாத்மனிசம் விபாவ்யம் ஸ்வதேஜசா அத்வஸ்த குண பிரவாகம் வந்தே விஷ்ணு கபிலம் வேத கர்ப்பம் கீடிதோ பகவானித்தம் கபிலாக்கிய பரப்புமானி வாசா விக்ரவயா இத்யாக மாதரம் மாதவா. இப்படி தாயார் ஸ்தோத்திரம் பண்ண உடனே சுவாமிக்கு தொண்டை தழதழிச்சு போயிடுதான். என்ன இருந்தாலும் 10 மாசம் அந்த கர்ப்பத்தில் நாம் வாசம் பண்ணிருக்கோம், தாயார் போய் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாளேன்னு கத்கதமான கண்டத்தோட தாயாரை பார்த்து அம்மா மகியம் ஜுஷ்டம் எத் பிரம்மவாதிபிகி நான் இந்த உபதேசம் பண்ண மார்க்கத்தை நம்பிக்கை வேங்குமா பிரம்மஸ்வரூபத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகான்களெல்லாம் ஆராதிக்கக்கூடிய மார்க்கம் இது அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மீதி அவதாரங்கள்லாம் பார்த்தேன்னா அவதார காரியம் முடிஞ்ச உடனே வைகுண்டங்கள் போனாள் சுவாமின்னு இருக்கும். இந்த கபிலாவதாரத்துல மாத்திரம் அப்படி இல்லை, வடகிழக்குல யோகி சங்கங்களோடு இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காள். திரும்பி வைகுண்டம் போகாம யாராவது இந்த மாதிரி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக யோகிகளோடு சேர்ந்து அப்படியே இருந்துட்டு இருக்காள். இது சுவிதித வேத்யாம் தேவகே தேவகூதிம் கிருதனுதிம் அனுகிரிய தொங்கதோ யோகி சங்கை விமலமதிரதாசு பக்தி யோகே நமுக்தா துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்சியாம். ஜனங்களுடைய இத்தத்துக்காக வடகிழக்கில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கே குருவாயிருப்பான்னு கேட்டாள் பட்டத்திரி. குழந்தைய விட்டு பிரிஞ்ச உடனே நஷ்டே வத்சே கௌரிவ வத்சலா ஒரு கண்ணுக்குட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தாய் பசுவை போல துடிச்சாளாம். ஞாத தத்வாபி அபூன் நஷ்டே வத்சே கௌரிவ வத்சலா
தத்துவத்தமும் தெரிஞ்சிருக்காள், குழந்தை உபதேசம் பண்ண தத்துவத்தெல்லாம் அவளோட வாங்கியிருக்காள். இருந்தாலும் அந்த புத்தன பாசமானது தவிக்க முடியாது சொல்லிட்டு அந்த கிரகத்திலேருந்து கிளம்பி தபஸ்ல ஈடுபட்டு அந்த தபஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, சரீரம் உட்கார்ந்துருக்கா நிற்கிறதா நடக்கிறதா ஒண்ணுமே தெரியலையா, சரீரத்துடைய ஸ்மரணமே இல்லாமல் இருந்துட்டாள். அதிசஷ்ட ஆத்திய சம்பவாது, பகவான் உள்ள கர்ப்பத்துல வாசம் பண்ணதுனால ரொம்ப கிருஷமா போகலையாம் அந்த சரீரமானது. அது அதிசஷ்ட ஆத்திய சம்பவாது தஸ்யாஸ்தத் அபூத் மா அபூத் மாத்தியம் மத்தியம், அந்த மனுஷ சரீரமானது ஒரு நதியா மாறப்போகுது. அதுக்குள்ள எப்படி இருந்தாலும் தபோமயம் யோகமயம் முக்த முக்தகேசம் கதாம்பரம் தெய்வகுப்தம் நபுபுதே வாசுதேவ பிரவிஷ்டதீகி. ஒரே தபஸ்ல தழைச்சிருக்கு சரீரமானது, மனசு எல்லாம் யோகஸ்வரூபத்துல இருக்கு, கேசங்கள்லாம் கீழே விழுந்துட்டு வஸ்திரம் எடுப்பிலேருந்து அவுந்து விழுந்து கழுத்து தெரியல. அந்த சரீரத்தை யார் ரட்சிச்சாருனா பகவான் ரட்சிக்கிறார், காலரூபியாக விதிரூபியாக இருந்து சுவாமி ரட்சிக்கிறார். அந்த சரீரத்தை பகவான் ரட்சிக்கிறார், சரீரம் ஒன்று இருக்குங்கிற ஸ்மரணம் கூட இல்லையா, இவ்வளவுக்கும் காரணம் என்னால் மனசு முழுக்க வாசுதேவன்ட்டு ஈடுபட்டு வாசுதேவ பிரவிஷ்டதீகி தெய்வகுப்தம் நபுபுதே வாசுதேவ பிரவிஷ்டதீகி தஸ்யாஸ்தத் யோக விதுத மாத்தியம் மர்த்தியம் அபூத் சரித்து சரிதாம் பிரபரா சௌமிய சித்திதா சித்தசேவிதா. அந்த மனுஷ சரீரமானது ஒரு நதியா மாறித்தான். மகாபதிபதிகளுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய வாக்கியம்னு தேவதீவ் சாஸ்திரிவாள் ராமாயணத்தை பாலகாண்டத்தில் வியாக்கியானம் பண்ணும்போது எழுதியிருக்காள். அங்க கௌஷிகி என்ற நதியா மாறினாள் விஸ்வாமித்திரோட அக்காவான சத்யவதி, இவளும் ஒரு நதியா மாறினாள். சித்தியை கொடுக்கக்கூடிய நதியாக சித்தர்கள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நதியா மாறி அனுகிரக சுரூபிணியா இருக்காள் தேவமூர்த்தி. இந்த கதையை மைத்ரேயர் விதுரனுக்கு எடுத்து கங்கை கரையால் சொல்லிட்டு கடைசியில பலஸ்ரீ சொன்னாள், கபில முனேகே மதமாத்மயோக முக்கியம் பகவதி கிருததீகி சுபர்ணகேதவ் உபலபதே பகவத் பதாரவிந்தம். யார் இதை கேட்கிறாரோ யார் சொல்றாரோ ரெண்டு பேருக்கும் கருணாநிதி பகவானுக்கு சரணாரவிந்தத்துல பக்தி ஏற்படும் பலஸ்ரீ சொல்றேன். பாகவதம் முழுக்க பார்த்தேன்னா பக்தி ஏற்படும், கர்மபந்தம் விலகும், இப்படிதான் பலஸ்ரீ இருக்கும். லௌகிகமான பலஸ்ரீ இருக்காது பாகவதத்துல பார்த்தாங்க. இது அப்படியே பைந்தியாதசகத்துல கடைசி ஸ்லோகமா பகவான் குருவாயூர் சரணத்துல விழுந்து கலர்றார் பட்டத்ரி பரமகிமுக்தி சகல பயவினேத்ரீம் சர்வகாமோபநேத்ரீம் வதசி கலு திருடம் துவம் தத்விதூயா மயான்மே குருபவன புரேஷாத்வி உபாதஸ்வபக்திம். அதிகமாக சொல்லி என்ன பிரயோஜனம் குருவாயிருப்பா, எந்த ஒன் சரணாரவிந்த பக்தியானது நிஷ்காமியமாக ஆகியதுமான பரமசுத்தமாக இருக்கக்கூடிய பக்தி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகலக்ஷேமத்தையும் கொடுத்து மேலே முற்று பயம் இல்லாமல் பண்ணிடுமோ, எந்த பக்தி ரொம்ப வசந்ததுன்னு உங்கள் அம்மாவுக்கு எடுத்து உபதேசம் பண்ணியோ அப்பேற்பட்ட கொஞ்சம் சரணாரவிந்த பக்தியை கொடுத்து அனுகிரகம் வந்து பிரார்த்திக்க சுவாமியும் சரி கொடுத்தேன்னு அனுகிரகம்னாலாம் குருவாயிருப்பன் பரமகிம் உபகுப்தியம் சகல பயவினேத்ரீம் சர்வகாமோபநேத்ரீம் வதசி கலு திடம் துவம் தத் விதூயா மயான்மே குருபவன புரேஷாத்வி உபாதஸ்வபக்தி. சர்வ எண்ணங்களையும் தார்மீகமான மனோரதங்களுக்கெல்லாம் நிறைவேற்றி வச்சு எல்லா பயத்தையும் போக்கி முக்கியமாக மரண பயத்தையும் போக்கி பகவத் சரணத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான இந்த பக்தி, இந்த சரித்திரத்துக்கு பலமாக சொல்லப்பட்ட பக்தி. இந்த கதையை கேட்டவர்கள் எல்லாருக்கும் சிரவணம் பண்ண அத்தனை பக்தர்களுக்கும் அந்த பக்தியை பகவான் குருவாயிருப்பம் அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சு மூணாவது ஸ்கந்தத்துடைய பூர்த்தியில சொல்லப்பட்ட காபிலேயங்கிற கபில சரித்திரத்தோடு இன்னைக்கு பூர்த்தி, நாளைக்கு சதுர்த்த ஸ்கந்தம் ஆரம்பம், தட்சேக்கிய சரித்திரம் ஆரம்பம். எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையணும். தட்சேக்கிய சரித்திரம் ஆரம்பமாக கொடுத்தினோம். நாளைக்கு மாச சிவராத்திரியா இருக்கு, அதாவது ராத்திரியில சதுர்தசி வந்துட்டா மாச சிவராத்திரின்னு பேரு. அது மாசி மாசம் வரக்கூடிய சமயத்துல
மகாசிவராத்திரியும் பேரு. மாச சிவராத்திரி பரமேஸ்வரனுக்கு விசேஷமான தினமா, தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமா இருக்கக்கூடிய குருவாரத்துல நாளைக்கு தட்சிணைக்கு திருத்தம் ஆரம்பம். எல்லாரும் சிரமணம் பண்ணி பரம க்ஷேமத்தடையிறது. பத கமலம் கருணாநிலையோனுதினம் சசிவே ஐ கமலே கமல அநிலையே கமல அநிலயஸ்தகவேத் தவ பதமேவ பதம் பதமித்யனுஷீலயதோ மம கிண்ண சிவே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்தினி சைலசுதே பாதபததாதரணமோத பரிபூர்ணம் ஜீவமுகதேவ ஜனசேவன ஃபலாங்க்ரிம் ருக்ஷபவ மோக்ஷகிருத தீக்ஷ நிஜ வீக்ஷம் வாத புரநாதமிமமாதனுஹ்ருதப்ஜே ப்ராஹ்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஃ சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைர சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுர்வேத ஷடானாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்யநாதாய நம சிவாய மகாதேவ 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 மங்களம் யாதவேந்திரனாய மகனீய குணாத்மனே வசுதேவ துனுஜாய வாசுதேவாய மங்களம் மங்களோ மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராமகிதகே ஸ்ரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராகஜா ராமச்சந்திராஸ்ரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சனாத்ரி நிபாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் கோபிகா ஜீவஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த ஜானகீ காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ நம சிவகாம்யே ஜெகதம்பிகே ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேண மார்கேண மகீ மகிஷாஹ ஓ ப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து காயேன வாசா மனசா இந்திரியை வா புத்தியா ஆத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மி நாராயணாயேதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து கோவிந்தா துப்யமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரி கமலே ரதிம்யே எச்சசாஸ்வதீம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராஶ்ச பத பதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம க்ஷமஸ்வ யதுநந்தன க்ஷமஸ்வ ரகுநந்தன க்ஷமஸ்வ குருசத்தம க்ஷமஸ்வ ஹரிசத்தம யஜ்யேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீஹரயே நமஹ குருவாயூரப்பா சரணம் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே வாசுதேவ காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவங்க பாதுகே சரணம்
சகனேன ரக்ஷா ரக்ஷா.